சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. போட்டித் தேர்வு படிக்கும் மாணவனருக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா கூட்டாட்சி. இப்போ இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி நாடா ஒற்றையாட்சி நாடான்னு கேட்டிங்கன்னா கூட்டாட்சி நாடு தான். மத்திய அரசு மாநில அரசுன்னு கூட்டாட்சி இருக்குது, கண்டிப்பாக கூட்டாட்சி நாடு தான். ஆனால் நமக்கு வந்து இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒற்றையாட்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கும். இந்த கூட்டாட்சிங்கிற வார்த்தை இந்திய அரசியலமைப்பில் எங்கேயுமே பயன்படுத்தலை, அந்த கான்ஸ்டியூஷன் புக்கில் எங்கேயுமே பயன்படுத்தலை. ஆனால் நம்ம கூட்டாட்சி தத்துவத்தை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு முக்கியமான சாப்டரு. ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம், ஒரு குரூப் ஒன் எக்ஸாம்னால் கண்டிப்பாக ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு குரூப் டூ கொஸ்டின் எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, குரூப் ஃபோர்லேயும் ஒன்று கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். சிம்பிளாக கான்செப்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நல்லா அனலைஸ் பண்ணி படிக்கணும். ஏன்னா அப்போ நான் நல்லா அனலைஸ் பண்ணி படித்தீங்கன்னா இது ஒரு ஈஸி, ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர், அதை புரிஞ்சு படிக்கணும். இப்போ நமக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா யூனிட்டரி, அதாவது ஒற்றையாட்சி நாட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா ஸ்ரீலங்கா. இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்தவரைக்கும் எல்லாமே யூனிட்டரி தான், அவங்க எடுக்கிறது தான் முடிவு. ஏன்னா அப்போ வந்து அங்கே ரீஜினலாக பிரிக்கப்பட்டிருப்பாங்க, ரீஜினலாக பவர் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒற்றையாட்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முக்கியத்துவம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு கூட்டாட்சிக்கு முக்கியத்துவம் பெல்ஜியம். பெல்ஜிய நாடு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட்டரி, யூனியனாக என்னென்னா ஒன்றுன்னு அர்த்தம், சிங்கிள்னு அர்த்தம். அவன் சிங்கிள், அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபாலோ பண்ணிட்டுருந்தாங்க. கடைசி நம்ம 1993 என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா ரீஜினலுக்கு பவர் அதிகமாக கொடுத்துட்டாங்க. ரீஜினல் பவர் கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம், ரீஜினல் மேட்டரில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தலையிடாது. அப்போ ஃபெடரல் கேரக்டருக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா பெல்ஜியம். அப்போ வந்து யூனிட்டரி கேரக்டருக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்ரீலங்கா. ரீஜினல் கவர்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ரீஜினல் கவர்மெண்ட் முக்கியத்துவம் கொடுக்குறது பெல்ஜியம். அதே மாதிரி தான் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரக்டருமே கலந்துருக்கும். அப்போ இது ஒரு மோஸ்ட் ஃபோக்கஸ்ட் ஏரியா. இப்போ ரீசெண்டாக கொடுத்த புக்கில் பார்த்திங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. பழைய ஸ்கூல் புக்கிலலாம் இது வந்து தெளிவில்லாமல் இருக்கும், இப்போ கொடுத்த புக்கில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணவங்க என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா ஜவஹர்லால் நேருலாம் பார்த்திங்கன்னா ஃபெடரலிசம், கூட்டாட்சிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். அவர் ஒற்றையாட்சிங்கிற கான்செப்ட்டுக்கே வரவே இல்லை. ஏன் இந்தியாவில் கூட்டாட்சி இருக்குன்னு கேட்டிங்கன்னா டைவர்சிட்டி, ஏகப்பட்ட டைவர்சிட்டி, என்ன வேற்றுமையில் ஒற்றுமை. அதனால் பார்த்திங்கன்னா கூட்டாட்சிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாரு. நேருடைய கனவே வந்து அதான். அப்போ வந்து ஆனால் பவர் நம்மளை கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணவங்க பார்த்திங்கன்னா ஒரு 7 கேரக்டர் தான் கூட்டாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. 14 கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒற்றையாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இதையே நம்ம கொஸ்டின் கேட்பாங்க, விச்சிஸ் வந்து கீழே கொடுக்கப்பட்டதில் எது வந்து கூட்டாட்சிக்கு உள்ள கான்செப்ட் அப்படின்னு கேட்பாங்க. இது அல்லது எது வந்து ஒற்றையாட்சிக்கு உள்ள கான்செப்ட்டுன்னு கேட்பாங்க. முக்கியமாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே இது ஃபோக்கஸ்ட் ஏரியா, இதை தான் பார்க்க போகிறோம். தெளிவாக படிங்க, படித்ததே திரும்ப திரும்ப படிச்சுருந்தீங்க. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாரக மந்திரம் என்ன கேட்டிங்கன்னா படித்ததே திரும்ப 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 உட்காந்து படிச்சுட்டே இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செஞ்சிடலாம், பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா படித்ததே திரும்ப படிங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா தமிழில் எல்லா இடத்துலையுமே ஒரு போலீஸ் எக்ஸாமுக்கு தமிழில் கொண்டு வந்திருக்காங்க, ஒரு எஸ்ஏ எக்ஸாமுக்கு தமிழில் கொண்டு வந்திருக்காங்க, எல்லா எக்ஸாம்லேயுமே தமிழில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 3 or 4 months பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லாருமே தமிழில் பெரிய ஆளாயிருவாங்க, எல்லாருமே 90-95 போட ஆரம்பிச்சிருவாங்க. திரும்ப என்ன ரோல் ப்ளே பண்ணும் கேட்டிங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் தான் மெயினாக ரோல் ப்ளே பண்ணும். அப்போ அரசியலமைப்புங்கிறது நமக்கு ஒரு மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 10 marks குரூப் டூ, குரூப் ஃபோரில் கேட்டுருவாங்க. குரூப் ஒனில் பார்த்திங்கன்னா 20 marks கேட்டுருவாங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம ஜிகே முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு நிறைய ஒரு டாக் போயிட்டுருக்கு, அது கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு லெவலை தாண்ட பிறகு எல்லாருமே தமிழ் நல்லா படிச்சுருவாங்க. திரும்ப ரோல் எது ப்ளே பண்ணும் கேட்டிங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் தான் ப்ளே பண்ணும். அதனால் ஒரு இம்பார்ட்டன்ட், எதையுமே அசால்ட்டாக நினைக்கிற ஒரு கொஸ்டினாலும் நம்மளோட லைஃப்பை வந்து ஒரு டர்னிங் பாயிண்டாக மாற்றி விட்டு போகும். அதனால் வெரி இம்பார்ட்டன்ட், அதான் பார்க்க போகிறோம். இப்போ கூட்டாட்சி, இந்தியா வந்து கூட்டாட்சா அப்படிங்கிறனா கூட்டாட்சி தான். கூட்டாட்சிங்கிற வார்த்தை பயன்படுத்தலை, ஆனால் கூட்டாட்சி தான். மத்திய அரசு மாநில அரசுன்னு இருக்குது. ஏன்னா ஆனால் அல்டிமேட் பவர் யார்ட்ட இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ கூட்டாட்சின்னு சொல்லும்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும், இன்னும் லோக்கல் கவர்மெண்ட் இருக்கும். ஏன்னா 2 or more, 2க்கு மேற்பட்ட கவர்மெண்ட் இருந்தால் அதுக்கு பேர் என்னென்னா கூட்டாட்சி. அப்போ நம்ம இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ 3-tier சிஸ்டம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு, லோக்கல் லெவலில் பார்த்தீங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட்டுன்னு வச்சுருக்கோம். இந்த லோக்கல் கவர்மெண்ட்டுங்கிறது வேர்ல்ட்லேயே ஒரு யூனிக் ஃபீச்சர் இந்தியாவுக்கு. அப்போ நமக்கு இதுமாதிரி இன்னொரு கவர்மெண்ட் கூட ஃபார்ம் பண்ணலாம். மினிமம் 2 or more, 2க்கு மேற்பட்ட கவர்மெண்ட் இருந்தால் அந்த கவர்மெண்ட்டை போடுறது தான் கூட்டாட்சி. கூட்டாட்சின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணுற மாதிரி, ஒரு 2 பேர் சேர்ந்து பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அக்ரிமெண்ட்டை வந்து 2 பேரும் வந்து பைபாஸ் பண்ண மாட்டாங்க. இவன் மேட்டரில் அவன் தலையிட மாட்டான், அவன் மேட்டரில் இவன் தலையிடக்கூடாது. அதுதான் கூட்டாட்சி. கூட்டாட்சிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதான். ஏன்னா அதுமே மத்திய அரசு மாநில அரசு ஒரு அக்ரிமெண்ட்டோடு செயல்பட்டால் அதுக்கு பேர் கூட்டாட்சி. ஒற்றையாட்சின்னு என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஓனருக்கு கீழே ஒருத்தன் வேலை பார்க்கான்,
அப்போ ஓனர் சொல்கிறத கண்டிப்பாக கீழே உள்ளவங்க கேட்டே ஆகணும். கீழேங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட், அப்போ மேலே உள்ளவன் ஓனர். இதுதான் என்ன ஒற்றையாச்சு, மேலே உள்ளவன் டாமினெண்ட்டாக இருப்பான். அப்போ யூனிட்டரியில் வந்து ஃபிஜிக்கலாக இதாக இருக்குது, டாமினெண்ட்டாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இது. இப்போது நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், நம்ம ஊரில் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் 100 படி மேலே போய் என்ன பண்ணுறாங்க, லோக்கல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நேம் என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது மத்திய அரசாங்கம் சொல்லுவோம். ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசாங்கம் அப்படிம்பாங்க. ஒன்றிய அரசாங்கம்னா யூனியன் கவர்மெண்ட் அப்படிம்பாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படிம்பாங்க. இந்தியாவில் இதை பயன்படுத்த மாட்டாங்க, இது அமெரிக்காவில் பயன்படுத்துவாங்க. ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா நேஷனல் கவர்மெண்ட் அப்படிம்பாங்க. இது எல்லாமே ஒன்று தான். ஏன்னா மத்திய அரசாங்கம் சொல்லலாம், ஒன்றிய அரசாங்கம் சொல்லலாம், கூட்டாட்சி அரசாங்கம் சொல்லலாம், தேசிய அரசாங்கம்லாம், சென்ட்ரல் லெவலில் அதுக்கு நேம் தான். இதே ஸ்டேட் லெவலில் நேம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அடுத்து மாகாண அரசாங்கம் ப்ரொவின்சியல். ஏன்னா பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பண்ணும்போது மெட்ராஸ் ப்ரொவின்சஸ், கல்கத்தா ப்ரொவின்சஸ், இப்போவும் கல்கத்தா கன்னடாவில் அதை தான் ஃபாலோ பண்ணுங்க, 10 ப்ரொவின்சஸ் இருந்துகிட்ருக்குது. மாகாண அரசாங்கம் வாங்க. அடுத்து ரீஜினல் கவர்மெண்ட் அப்படிம்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ரீஜினல் கவர்மெண்ட். அப்போ நமக்கு இது இது நேம் தான் டிஃப்ரெண்ட்டை தவிர மற்ற எல்லாமே நமக்கு என்னது ஒன்று தான். அடுத்தது இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா, அது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம்னா ஸ்டேட்ஸ் அப்படிம்போம், மாநிலங்கள். ஆக்சுவலாக அது யூனிட்ஸ், யூனிட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒரு பெரிய நிலப்பரப்பு அதை வந்து யூனிட்டாக பிரிச்சிருப்போம், 1வது யூனிட், 2வது யூனிட், யூனிட்ஸாக பிரிச்சிருக்காங்க. இந்த யூனிட்ஸ்க்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியா பொறுத்தக்கு ஸ்டேட்ஸ் அப்படிம்போம், கனடா பொறுத்தக்கு ப்ரொவின்சஸ் அப்படிம்பாங்க, அதை தான் இதில் கொடுக்குறாங்க. அமெரிக்கா நாட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டேட்ஸ், அமெரிக்காவில் மொத்தம் 50 ஸ்டேட்ஸ் இருக்குது. 50 ஸ்டேட்ஸு சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் என்ன கேட்டிங்கன்னா அமெரிக்கா, யூஎஸ்ஏ. அங்கே அமெரிக்கா பொறுத்தவரைக்கும் ஸ்டேட்ஸும்பாங்க. கனடா பொறுத்த வரைக்கும் என்னென்னா ப்ராவின்சஸ் அப்படிம்பாங்க, மாகாணங்கள் அப்படிம்பாங்க. 10 மாகாணங்கள் இருக்குது. நேம் தான் வேறையே தவிர ஒன்று தான், கான்செப்ட் ஒன்று தான். அடுத்து ரஷ்யா பொறுத்தவரைக்கும் ரிப்பப்ளிக் அப்படிம்பாங்க. இப்போ 12 ரிப்பப்ளிக் இருக்குது, 25 ரிப்பப்ளிக் இருக்கும்பாங்க, 25 ஸ்டேட் இருக்குதுன்னு அர்த்தம். சுவிட்சர்லாந்தில் கேண்டன்ஸ் அப்படிம்பாங்க. ஏன்னா இப்போ நேம் தான் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஏன்னா அமெரிக்காவுக்கு ஸ்டேட்ஸு, ரஷ்யாவுக்கு ரிப்பப்ளிக்கு, சுவிட்சர்லாந்து கேண்டன்ஸு, கனடாக்குனது மாகாணங்க, அந்த யூனிட்ஸாக பிரித்து வச்சுருக்காங்க. அப்போ நமக்கு ஒரு கான்செப்ட் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நேமில் இருக்குது, யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஃபெடரல் கவர்மெண்ட்டு, நேஷனல் கவர்மெண்ட்டு. ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டு, ப்ராவின்சியலு, ரீஜினல் கவர்மெண்ட்டுன்னு பேர். அப்போ அந்த ரீஜினல் கவர்மெண்ட்டுங்கிறது எத்தனை என்னென்ன யூனிட்டாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கும். ஒரு கூட்டாட்சியுடைய ஒரு கான்செப்ட்டு. அடுத்தது வெர்டிக்கல் டிவிஷன் அப்படிம்பாங்க. இதான் இந்தியாவில் ஃபாலோ பண்ணக்கூடியது வெர்டிக்கல் டிவிஷன். வெர்டிக்கல் டிவிஷன் என்ன கேட்டிங்கன்னா ஒருத்தன் கீழே ஒருத்தன், ஒருத்தன் கீழே ஒருத்தன், ஒருத்தன் கீழே ஒருத்தங்கிறது தான் வெர்டிக்கல் இருக்குது. அப்போ நமக்கு வந்து மத்திய லெவலில், மத்திய லெவலில் இருக்கும், அடுத்து மாநில லெவலில் இருக்கும், அடுத்து உள்ளாட்சி அரசாங்கம்னு இருக்கும். மத்திய லெவலில் பார்க்கும்போது இந்தியா, மாநில லெவலில் பார்க்கும்போது இந்தியாவுடைய ஸ்டேட்ஸ், இப்போ தமிழ்நாடு இருக்குன்னா தமிழ்நாடு. உள்ளாட்சி அரசாங்கம் பார்க்கும்போது ஒவ்வொரு மாநில உள்ளாட்சி பார்க்குறது. அப்போ வந்து இது வந்து வெர்டிக்கல் டிவிஷன். ஆக்சுவலாக கூட்டாட்சின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பவர் ஷேர் பண்ணிக்கிறது. உன்னுடைய பவர் இதான், என்னுடைய பவர் இதுதான் எழுதப்பட்டு ஷேர் பண்ணிக்கிறது. அப்போ லெஜிஸ்லேட்டிவ் பவரை எப்படி ஷேர் பண்ணுறாங்க, ஃபினான்சியல் பவரை எப்படி ஷேர் பண்ணுறாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரை எப்படி ஷேர் பண்ணுறாங்க, அந்த பவர் ஷேர் பண்ணுறதுக்கு பேர் தான் கூட்டாட்சின்னு அர்த்தம். லைக் மீனிங் அதான் ஃபெடரலிசம், தட்ஸ் மீனிங் என்ன கேட்டிங்கன்னா பவர் ஷேரிங் அதான் கொடுக்கும், அதிகார பகிர்வு. இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரே அதிகாரத்தில் ரெண்டு பேரும் தலையிட்டுருப்பாங்க, மத்திய அரசும் தலையிடும், மாநில அரசும் தலையிடும். அப்போ ரெண்டு பேருக்கு என்ன வரணும், முரண்பாடு வந்துட்டுருக்கும். அந்த முரண்பாடை தவிர்க்கிறதுக்கு தான் எழுதப்பட்ட சட்டமாக உருவாக்குறாங்க. ஏன்னா அதான் பார்க்குறோம். அப்போ நமக்கு வந்து வெர்டிக்கல் டிவிஷன்னா இதான், ஒருத்தனுக்கு கீழே ஒருத்தன். அடுத்தது கூட்டாட்சி, கூட்டாட்சிங்கிறத எப்படிலாம் ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கம்மிங் டுக்கெதர் அப்படிம்பாங்க. அமெரிக்காவில் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க, இந்தியாவில் கிடையாது. கம்மிங் டுக்கெதர்னு என்ன கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் மொத்தம் 50 மாநிலம் இருக்குது. அமெரிக்காவில் மொத்தம் 50 மாநிலம் இருக்குது, சின்ன சின்ன மாநிலமாக 50 மாநிலம் இருக்குது. 50 மாநிலமும் இண்டிபெண்டாக செயல்பட்டுருக்குது, தனியாக தன்னாட்சியாக இண்டிபெண்டாக செயல்பட்டு தனித்தனி நாடாக செயல்பட்டுருக்கு. இப்போ தனியாக இருக்கனால இவங்க டெஃபென்ஸில் வீக்காக இருக்காங்க. பிற பார்த்தீங்கன்னா டெஃபென்ஸில் வீக்காக இருக்காங்க, ஒரு கம்யூனிகேஷனில் வீக்காக இருக்காங்க. இந்த பர்பஸ்க்காண்டி என்ன பண்ணாங்கன்னா தனித்தனியாக இருக்கக்கூடிய ஒரு 50 கண்ட்ரீஸ் ஒன்றா சேருது, அதான் கம்மிங் டுக்கெதர். ஒன்றா சேர்ந்து அவங்க பவரை வந்து என்ன சொன்னாங்கன்னா ஃபெடரலேஷன் அடிப்படையில் உருவாக்கி வச்சுக்கிறாங்க, அதுதான் யூஎஸ்ஏ, அதான் கம்மிங் டுக்கெதர். ஏன்னா இப்போ சின்ன சின்ன இதாக இருந்து மிகப்பெரிய அழகாக மாறுறது. இதில் அனைவருக்கும் சம அதிகாரம். இதில் வந்து ஒரு 50 மாநிலம் வருதுன்னா ஒரு மாநிலம் சிறுசாக இருக்கும், ஒரு மாநிலம் பெருசாக இருக்கும், ஆனால் ரெண்டு பேருக்கு ஈக்குவல் பவர். மத்திய அரசு இந்த மாநில அரசு மேட்டரில் தலையிடவே மாட்டாங்க,
அப்போ ஒரு முக்கியமான வெரி இம்பார்ட்டன்ட் இது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ தான். அப்போ கம்மிங் டுகெதர் எல்லாரும் அவங்கவுங்க இண்டிபெண்ட்டாக அவங்களுடைய பர்பஸை நிறைவேற்றுறதுக்காண்டி ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. ஏன்னா இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து கம்மிங் டுகெதர். இன்னொன்று என்ன, ஹோல்டிங் டுகெதர்ம்பாங்க. இது இந்தியா. ஏன்னா அப்போ இந்தியாங்கிறது ஒரு நாடு. ஏன்னா 28 மாநிலங்கள் சேர்ந்து இந்தியா கிடையாது. இந்தியாங்கிறது மிகப்பெரிய நிலப்பரப்பு. இவங்க நிர்வாக வசதிக்காண்டி 28 பிரித்து வச்சுக்கிறாங்க. அங்கே வந்து எல்லாம் வந்து கம்மிங் சேருது. இங்கே வந்து என்ன, ஹோல்டிங் எல்லாத்தையும் இவங்க கை தான் வச்சுருக்காங்க. இவங்க நிர்வாக வசதிக்காண்டி 28 மாநிலமாக நினச்சாங்க பிரித்து வச்சுக்கிறாங்க. இதை தான் என்னென்னா ஹோல்டிங் டுக்கதர் அப்படிம்பாங்க. அப்போ இவங்க என்னென்னா பெரிய ஏரியாவாக இருக்குது, நிர்வாகம் பண்ண வசதி இருக்கான்னு சொல்லிட்டு நிர்வாகம் பண்ணுறதுக்குன்னு சின்ன சின்னதாக நினச்சிட்றாங்க. அதை யூனிட்ஸ் அப்படிங்கிறோம். அதான் பார்த்தோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கேட்டிங்கன்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் கனடா. கனடா நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 10 ப்ராவின்சஸாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஏன்னா அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பெரும் நாடு பிரிக்கப்படுகிறது. மத்திய அரசாங்கத்துக்கு அதிக அதிகாரம் கொடுத்துருவாங்க. இங்கே அங்கே ரெண்டு பேரும் ஈக்குவல் அதிகாரம் வச்சுருப்பாங்க. மத்திய அரசாங்கமும் அங்கே கம்மிங் டுகெதரில் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஈக்குவல் அதிகாரம் வச்சுருப்பாங்க. ஹோல்டிங் டுகெதரில் மத்திய அரசாங்கம் அதிக அதிகாரம். எக்ஸாம்பிள் இந்தியா. அப்போ இது ஒரு முக்கியமான பாயிண்ட், கம்மிங் டுகெதர் ஹோல்டிங் டுகெதர். இந்தியாவில் ஏன் கூட்டாட்சிக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம டைவர்சிட்டி, பயங்கர டைவர்சிட்டி. இப்போ தமிழ்நாடு மக்களை பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன், இவன் தமிழ்நாடு மக்கள் மூஞ்ச பார்த்தா சொல்லிடலாம். மலையாளி மக்களை பார்த்தா மூஞ்ச பார்த்தா மலையாளி மக்கள்னு சொல்லிடலாம். ஒரு நார்த் இந்தியன்ஸை பார்த்தா நார்த் இந்தியன் மூஞ்ச பார்த்தா சொல்லிடலாம். முகத்திலேயே இவ்வளோ வேறுபாடு இருக்குது. ஏன்னா அப்புறம் ரிலிஜியன் வேறுபாடு, கல்ச்சர் வேறுபாடு, ஏகப்பட்ட வேறுபாடு. அதான் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிம்பாங்க. ஏன்னா முக்கியமான கான்செப்ட் இந்த வச்சு தான். அந்த டைமில் சுதந்திரம் கிடைக்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க, இந்தியா வந்து உடஞ்சி பெறும், நெல்லிக்கனி மூட்டை போல் அப்படிம்பாங்க. அப்போ நெல்லிக்கனி மூட்டைன்னு என்ன, மூட்டை நெல்லிக்காய் இப்படி ஒரு மூட்டையில் கொண்டு போயிட்டுருக்குறோம், மூட்டை அவந்துட்டால் நெல்லிக்காய் அங்கங்கன்னு ஓடிடும், அதுமாதிரி உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எச்சரிக்கை கொடுத்தாங்க. இன்ன வரைக்கும் இந்தியா உடையாமல் இருக்குது. அப்போ அந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்குனவங்க அப்படி ஸ்ட்ராங்காக உருவாக்கியிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூட்டாட்சி ஏன் காரணம் கேட்டிங்கன்னா, மொழிவாரிய மாநிலம் பிரிக்காங்க. இப்போ நமக்கு ஹிந்தி தெரியாது, ஏன்னா தமிழ் தான் தெரியும். அப்போ மொழிவாரிய மாநிலம், பிரிட்டிஷ் இருக்கும்போது இங்கிலீஷை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி விட்டுட்டான், அபிசி லாங்குவேஜாக பயன்படுத்துங்கன்னு. ஆனால் மக்கள் என்ன சொன்னால், 1965 அரசியலமைப்பை உருவாக்கும் போதே இங்கிலீஷை வந்து 15 தான் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருந்தாங்க. அப்போ 15 வருமா 65 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை எடுத்துகிட்டு ஹிந்தியை கொண்டு வந்தாங்க, பயங்கர எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதில் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு திராவிட கட்சி இந்தியாவில் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஆட்சி பண்ணுற காரணம் அந்த 65வது ஹிந்தி திணிப்பு தான். அப்போ மொழிவாரி மாநிலங்கள், மொழி ஒரு இம்பார்ட்டன்ட். இந்தி வந்து தேசிய மொழி கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இந்தி வந்து வந்து ஒரு அபிசியல் லாங்குவேஜ் தான், தேசிய மொழி கிடையாது. ஏன்னா என்ன நிறைய பேர், 40% மக்கள் இந்தியாவில் பேசுகிறாங்க, 60% மக்கள் இந்தி பேசலை. அப்போ 40% பேசுகிறாங்க, தேசிய மொழி நம்ம எடுக்க முடியாது. இந்தி வந்து ஒரு அலுவலக மொழி தான். அப்போ அந்த மொழியுடைய கான்செப்ட் கூட்டாட்சிக்கு தேவை. அப்போ எந்த ஒரு இது கொண்டு வந்தாலும் டைரெக்டாக பார்க்கும்போது மொழியை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஹிந்தி தெரிஞ்சுக்கோ அல்லது இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கோ, ஒன்றுடைய ரீஜனல் லாங்குவேஜ். அப்புறம் மத்திய மாநில உறவுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ கூட்டாட்சின்னு ஒரு கான்செப்ட் இருந்தால் தான் மத்திய மாநில உறவுகள் நல்லாயிருக்கும். கூட்டாட்சி இல்லைன்னா மத்திய அரசுடைய டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கும். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், இந்த கேரக்டர். நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் கூட்டாட்சியின் பரிணாமம். இந்தியாவில் வந்து கூட்டாட்சி எப்படி டெவலப் ஆச்சு, பிரிட்டிஷ்காரனே நம்ம கூட்டாட்சி தான் டெவலப் பண்ணி விட்டான். ஏன்னா அந்த பிரின்சிலி ஸ்டேட்ஸ்ன்னு இருந்தாங்க, அந்த சுதேச அரசுகள். அந்த சுதேச அரசுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அவனும் பிரிட்டிஷ் இந்தியாவும் இருக்குது, ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் கேரக்டர் தான் பிரிட்டிஷ்காரன் ஃபோக்கஸே பண்ணான். அதான் பார்க்குறோம். அப்போ பிரிட்டிஷ்காரன் இந்தியா வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 400 ஆட்சி பண்ணுறான். அப்போ 1600 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவை ஆட்சி பண்ணுறாங்க. 1858-1947 வரை பிரிட்டிஷ் இந்தியா ஆட்சி பண்ணுது. கிட்டத்தட்ட 300-350 ஆட்சி பண்ணுறாங்க. முதல்ல ஆட்சி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. கம்பெனின்னு என்னென்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனி. இப்போ ஒரு 15 கம்பெனிக்காரங்க சேர்ந்து ஆட்சி பண்ணுறாங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, அதானி அம்பானி ஒரு ப்ரைவேட் கம்பெனி, ஒரு 15 சேர்ந்து ஒரு நாட்டை ஆட்சி பண்ணுற மாதிரி இங்கிலாண்டில் ஒரு 15 கம்பெனி சேர்ந்து ஆட்சி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அவங்க தான் 1600 1858 வரை ஆட்சி பண்ணுறாங்க. இடையில் பார்த்தீங்கன்னா சிப்பாய் கழகம்னு ஒன்று நடக்கும். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக பிரிட்டிஷ்காரன் ஆட்சிக்கு பண்ணுறான். அப்போ கம்பெனி வந்து 1600 எஸ்டாப்ளிஷ் பண்ணாலும் அப்போ வந்து அந்த கம்பெனிக்காரன் இந்தியாவுக்கு முத ஒரு சட்டம் ஏற்றுனது எப்போ ஏற்றுனா 1773 தான் ஏற்றுனான், ரெகுலேட்டிங் ஆக்ட், ஒழுங்குமுறை சட்டம். அப்போ இந்தியாவில் ஏற்றப்பட்ட முதல் சட்டம், அந்த பேர்லேயே அர்த்தம் இருக்குது, ரெகுலேட்டிங், ரெகுலேட் பண்ணுறது, இந்திய மக்களை ரெகுலேட் பண்ணுறாங்க ஒரு ஆக்ட் பண்ணுறான். அப்போ வந்து நமக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவனை மூணாக பிரித்து வச்சுருப்பாங்க, கல்கத்தா, மும்பை,
மெட்ராஸ் மெட்ராஸ் ப்ரொவின்சஸ் கல்கத்தா ப்ரொவின்ஸ் மூணாக பிரிச்சிருப்பான். இந்த மூணு பேருக்கும் பார்த்தீங்கன்னா கரப்டட் அதிகமாக இருக்கும், மால் அட்மினிஸ்ட்ரேஷன் நிறையா இருந்துகிட்டு இருக்கும். அப்போ அவங்கள ரெகுலேட் பண்ணுறக்காண்டி முதல் முறையாக ரெகுலேட் பண்ணுறக்காண்டி ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அதுதான் மெட்ராஸு, பாம்பே, கல்கத்தா. என்ன ரெகுலேட்டிங் ஆக்டில் பண்ணாங்க கேட்டிங்கன்னா, மெட்ராஸில் ஒரு கவர்னர் இருப்பார், பாம்பேயில் ஒரு கவர்னர் இருப்பார், கல்கத்தாவில் ஒரு கவர்னர் இருப்பார். மூணுமே இண்டிபெண்டாக இருப்பாங்க. இங்கே என்ன சொன்னாங்கன்னா, கவர்னர் ஜெனரல்னு ஒரு போஸ்ட்டை உருவாக்குறாங்க. கவர்னர் ஜெனரல் அந்த போஸ்ட்டை யார்கிட்ட கொடுக்கணும்னா கல்கத்தாவில் கொடுக்குறாங்க. கல்கத்தா கண்ட்ரோலில் பாம்பேயும் கொண்டு வந்துட்டாங்க, மெட்ராஸையும் கொண்டு வந்துட்டாங்க. அப்போது ஒரு ரெகுலேட் பண்ணுறாங்க, ஒரு ஆளுக்கு கீழே கொண்டு வர்றாங்க. அப்போது இந்தியாவில் ஃபஸ்ட்டு இயற்றிய ஆக்ட் வந்து பிரிட்டிஷ்கார இயற்றிய ஆக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெகுலேட்டிங் ஆக்ட். திரும்ப இந்திய அரசு சட்டம், முக்கியமான சட்டம் மாண்டகி சிம்ஸ்போர்ட் ஆக்ட் 1919. இந்த ஆக்டு படி தான் 1920 எலெக்ஷனே நடக்கும். லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்கும், இந்தியாவில் ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷன் நடக்கும். அப்போ முக்கியமான எலெக்ஷன் எல்லா 1920 இருக்குது. இதில் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, மாகாணத்தில் இரட்டை ஆட்சி அறிமுகப்படுத்துகிறாங்க. மாகாணம்னா ஸ்டேட்டு. அப்போ இரட்டை ஆட்சின்னு சொல்லிட்டாவே மத்திய அரசுன்னு ஒன்று இருக்குது, மாநில அரசுன்னு இருக்குது, ரெண்டுக்கும் என்ன தேவைன்னு கேட்டால் கூட்டாட்சிங்கிற ஒரு கான்செப்ட் தேவை. ஒரு முக்கியமான சட்டம் 1935 ஒரு முக்கியமான ஆக்ட் கொண்டு வராங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, மாகாணத்தில் இரட்டையாட்சிங்கிறத ஒழிச்சிட்டு மத்தியில் இரட்டையாட்சை கொண்டு போகிறாங்க. அதே நேரத்தில் மாகாணத்துக்கு அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கொடுக்காங்க, தன்னாட்சி அதிகாரம் கொடுக்குறாங்க. ஓ ஆட்சி நீனே பண்ணிக்கோ அப்படின்னு தன்னாட்சி அதிகாரம் கொடுக்காங்க. மாகாணங்களில் தன்னாட்சி அதிகாரம், மத்தியில் இரட்டையாட்சி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்ட்டுங்க, நீங்கள் வரலாறு படிக்கும்போது தெளிவாக படிச்சுக்கிடணும். அப்புறம் இந்த கூட்டாட்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் ஜவஹர்லால் நேரு. அவர் வந்து கூட்டாட்சிங்கிற கான்செப்டை வச்சு தான் நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பார். ஆனால் கூட்டாட்சிங்கிற வார்த்தை, ஃபெடரலுங்கிற வார்த்தை இந்திய அரசியலமைப்பில் எங்கேயுமே பயன்படுத்தலை. இது அடிக்கடி எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க. அப்போ எங்கேயுமே பண்ணல. இந்தியாவில் இப்படி தான் டெவலப் ஆகி இந்தியாவில் வந்து இதை கொண்டு வந்துருக்கிறாங்க. கூட்டாட்சி அரசாங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கவர்மெண்ட்டு ரீஜினல் கவர்மெண்ட்டுக்கு உள்ள ரிலேஷன், அப்புறம் யூனிட்டரி கவர்மெண்ட், ஏன்னா ஒற்றையாட்சி. யூனிட்டரினா மத்திய அரசு மட்டும்தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு யார், ஸ்ரீலங்கா. அங்கே மாநில அரசுக்கு எந்த அதிகம், அதனால தான் தமிழில் பிரச்சனை. மொழி பாருங்கள், சிங்கள தான் வைக்கணும்பாங்க. நம்ம இதில் அப்படி கிடையாது, 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்குது இந்தியாவில். அப்போ வந்து கூட்டாட்சிங்கிறது ஒற்றையாட்சிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா. ஒற்றையாட்சின்னு சொல்லும்போது எல்லா பவரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும், அதான் கொடுக்காங்க. தேசிய அரங்கத்தில் அனைத்து அதிகாரங்களும் உள்ளன. இதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னா பிரிட்டிஷ், ஏன்னா ஃப்ரான்ஸு, ஜப்பான், சீனா, ஸ்ரீலங்கா. அப்போ பிரிட்டிஷுங்கிறது யூனிட்டரி கவர்மெண்ட் தான், பிரிட்டிஷுங்கிற இல்லை. ஓகே, அடுத்து கூட்டாட்சி. கூட்டாட்சின்னு என்ன கேட்டால், மத்திய அரசு இருக்கும், மாநில அரசு இருக்கும், அதிகாரத்தை பிரித்து கொடுத்துருப்பாங்க. இது ஒன்றுடைய அதிகாரம், இது என்னுடைய அதிகாரம் பிரித்து வச்சுருப்பாங்க. ஒரு ஆள் மேட்டரில் ஒரு ஆள் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. அப்போ அதிகார பகிர்வு தேசிய லெவலையும் ரீஜினல் லெவலையும் அதிகாரத்தை பிரித்து கொடுத்துருப்பாங்க. இது என்ன கான்செப்டில் பிரித்து கொடுத்துருப்பாங்கன்னா, அரசியலமைப்பு அடிப்படையில் பிரித்து கொடுத்துருவாங்க. அரசியலமைப்பு எழுதப்பட்ட அரசியலமைப்பாக இருக்கணும், அரசியலமைப்பு தான் சுப்ரீம் பவராக இருக்கணும். அந்த அரசியலமைப்பு கான்செப்ட் படி பிரித்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா. நமக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க, எந்த நாட்டில் ஒற்றையாட்சி தத்துவம் பயன்படுத்துகிறாங்க, எந்த நாட்டில் கூட்டாட்சி தத்துவம் பயன்படுத்துகிறாங்க. பேப்பர் ரீடிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் பேப்பர் ரீட் பண்ணுறா, எலெக்ஷன் வந்து ரொட்டேஷன் பேஸில் ஏதாட்டும் ஒரு நாட்டுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ நீங்கள் இப்போ வாட்ச் பண்ணிடலாம், என்னென்ன மாதிரி எலெக்ஷன் நடக்குது. இப்போ நம்ம இந்தியாவில் எலெக்ஷன் நடக்கும், ஏதாட்டும் ஒரு எலெக்ஷன் நடக்கும். ஒன்று எம்எல்ஏ எலெக்ஷன் ஏதாட்டும் ஒரு ஸ்டேட்டில் நடக்கும், லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்கும், அல்லது எம்பி எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷன் நீங்கள் வாட்ச் பண்ணாவே எந்த நாட்டில் வந்து கூட்டாட்சிங்கிற ஒரு கான்செப்டை பயன்படுத்திட்டு இருக்காங்க, எந்த நாட்டில் வந்து ஒற்றையாட்சிங்கிற கான்செப்டை பயன்படுத்திருக்காங்க நமக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு கூட்டாட்சி. கூட்டாட்சின்னு பார்க்கும்போது இந்த ஃபெடரலுங்கிற வார்த்தை ஃபோடஸ் அப்படிங்கிறதுலேருந்து வாங்கியிருக்காங்க. ஃபோடஸ்னால் என்னென்னா அக்ரிமெண்ட்னு அர்த்தம், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறது, டூ ஆர் மோர் கவர்மெண்ட், ஏன்னா அல்லது ஒரு உடன்பாடு போடுறது, ட்ரீட்டி. அப்போ வந்து இரண்டுக்கு மேற்பட்ட ஆட்கள் ஒரு அக்ரிமெண்ட் போடுறது, உடன்படுறது தான் ஃபெடரல். ஃபெடரலுங்கிற வார்த்தை எதுலேருந்து எடுத்தாங்கன்னா ஃபோடஸ், லத்தீன் வார்த்தை. இப்போ கூட்டாட்சி, இது ஏற்கனவே நம்ம பார்த்தது கம்மிங் டுக்கதர், ஏன்னா சின்ன சின்ன நாடுகளாக இருக்குது, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்குனா கம்மிங் டுக்கெதர். ஒரு பெரிய நாடாக இருக்குது, அவங்க சப் யூனிட்டாக பிரித்து வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன், ஹோல்டிங் டுக்கெதர். கம்மிங் டுக்கெதரை பொறுத்தவரைக்கும் ஈக்குவல் பவராக இருப்பாங்க. பவர் ஈக்குவலாக இல்லைன்னா அது பிரிஞ்சு போயிடும், ஒன்று ஒன்றா பிரிஞ்சு போயிடும். 50 மாநிலம் இருக்குது அமெரிக்காவில், 50 தனித்தனியாக பிரிஞ்சு போயிடலாம். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டத்தில் தலையிட மாட்டான், ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டத்தில் தலையிட மாட்டான். ஹோல்டிங் டுக்கெதர்னா எக்காரணம் ஒன்று பிரிஞ்சு போக முடியாது. இப்போ இந்தியாவில் 28 மாநிலம் இருக்குன்னா இந்தியா விட்டு ஒரு மாநிலம் வெளியே போயிடலாமா, போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
அதான் ஹோல்டிங் டுகெதர், ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அப்போ கம்மிங் டுகெதருக்கு எக்ஸாம்பிள் அமெரிக்கா, ஹோல்டிங் டுகெதர் கனடா அல்லது இந்தியா. ஏன்னா இது யூனிட், அதாவது ஹோல்டிங் டுகெதர்னு சொல்லி ஒரு பெரிய நாடாக இருக்குது, ஒவ்வொன்றும் சப் யூனிட்டாக பிரித்து வச்சுருப்பாங்க. அதான் இப்போ பார்த்தோம். இப்போ இந்தியா பொறுத்தவரைக்கும் சப் யூனிட் என்னென்னா ஸ்டேட்ஸ் அப்படிம்பாங்க, அமெரிக்கா பொறுத்தவரைக்கும் சப் யூனிட் என்ன ஸ்டேட்ஸ், கனடா பொறுத்தவரைக்கும் சப் யூனிட் என்னன்னா ப்ராவின்சஸ், சுவிட்சர்லாந்து பொறுத்தவரைக்கும் கேண்டன்ஸ், ரஷ்யா பொறுத்தவரைக்கும் ரிப்பப்ளிக். அதான் இதில் கொடுக்காங்க, அமெரிக்காவுக்கு மாநிலங்கள், ரஷ்யாவுக்கு குடியரசு, கனடாவுக்கு மாகாணங்கள், சுவிட்சர்லாந்துக்கு கேண்டன்கள். அப்போ உலகில் முதன் முதலில் ஒரு கூட்டுறவு ஃபெடரலிசங்கிற ஒரு கேரக்டர் உருவாக்குற நாடு எதுனா அமெரிக்கா தான். அந்த இயரோடு படிச்சுக்கணும், ஏன்னா 1787 அதான் முதல் கூட்டாட்சி நாடு. அதுக்கப்புறம் அமெரிக்கா, அமெரிக்கா பார்த்திங்கன்னா அங்கே 10 மாகாணங்கள் இருக்கும், 1866 உருவாக்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கேட்டிங்கன்னா அமெரிக்கா, ரெண்டாவது கனடா. இன்றைக்கி 49th பேரலில் வந்து அமெரிக்கா கனடாக்குள்ள பார்டர் தான். ரெண்டு நாடுமே இதை தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க, கூட்டாட்சி தத்துவத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ரெண்டுடைய கான்செப்ட் வேறு, அமெரிக்காங்கிறது கம்மிங் டுகெதர், கனடாங்கிறது ஹோல்டிங் டுகெதர். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். நமக்கு டிஎன்பிசி பொறுத்தவரைக்கும் ஃபேக்டாக தான் கேட்பாங்க, ஃபேக்டை திரும்ப 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 உட்காந்து படிக்கிறோம். இந்தியாவில் ஏன் கூட்டாட்சியை ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து பெரிய சைஸ் நாடு, சைஸ் பெருசு, வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது, இப்போ பூமியில் பார்க்கும்போது 2.4% இந்தியாவுடைய பரப்பளவு இருக்குது. அப்போ பெரிய இதாக இருக்கனால ஒரே ஆள் நிர்வாகம் பண்ணால் நிறைய பிரச்சனை வரும். அப்போ நிர்வாக வசதிக்கான பிரிக்காங்க. அது போக கலாச்சார வேறுபாடு நிறைய உண்டு. இப்போ தான் சொன்னவங்கிட்ட ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கலாச்சார வேறுபாடு நிறையா இருக்கும். அப்போ ஒரே ஆள் ஆட்சி பண்ணாங்கன்னு வச்சிங்கன்னா அவங்க கலாச்சாரத்தை தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ ஃபெடரலுங்கிற ஒரு கேரக்டர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி இந்த ரெண்டு காரணம் தான். அடுத்தது கூட்டாட்சிங்கிற வார்த்தை இந்திய அரசியலமைப்பில் எங்கேயுமே பயன்படுத்தலை, அது முக்கியமான பாயிண்ட். அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்பா எங்கே பயன்பட, சில ஆட்கள் சொல்லியிருப்பாங்க அரை கூட்டாட்சி நாடு அப்படின்னு சொல்லி கே சி வியரி சொல்லியிருப்பார், அரை கூட்டாட்சி நாடுங்கிற அரை கூட்டாட்சிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தலை, கூட்டாட்சிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தலை, ஒரு ஆட்கள் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஆர்டிக்கல் நமக்கு பார்த்தீங்கன்னா 448 ஆர்டிக்கல் இருந்தாலும் ஆர்டிக்கல் 1 என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லும், யூனியனுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. அதான் இந்தியாவின் மாநிலம் ஒன்றியம். இப்பவும் பேப்பரில் பாருங்கள் ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசு தான் வந்துகிட்டே இருக்குது. இதே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இதே வார்த்தை ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிம்பாங்க. அப்போ அமெரிக்காவில் ஃபெடரேஷனுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்போ இந்தியாவில் வந்து இந்த யூனியனுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. டாக்டர் அம்பேத்கர் அதை தான் ரெஃபர் பண்ணுறாரு. இந்தியாங்கிற கான்செப்ட் என்ன கேட்டிங்கன்னா ஹோல்டிங் டுகெதர் கேரக்டர் தான். ஏன்னா அதனால் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து என்னங்கன்னா நம்ம நிர்வாக வசதிக்கானதான் பிரிக்க மாட்டேற மற்ற வசதி கிடையாது. அதனால் ஃபெடரேஷனுங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, யூனியனுங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தணும், நம்ம டாக்டர் அம்பேத்கர் உடைய விருப்பம். அப்போ இந்தியா கூட்டாட்சி இந்தியாங்கிறது ஃபெடரல் அமைப்புங்கிறது எந்த நாட்டை ஃபாலோ பண்ணியிருக்குன்னா கனடா தான். நம்ம எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக யூனியன் கவர்மெண்ட்டோ கனடாலேயும் அப்படி தான் சொல்லுவாங்க. நம்மளோட பவர் யாருக்கு இருக்குது, மத்திய அரசுக்கு இருக்கா மாநில அரசுக்குன்னா மத்திய அரசுக்கு தான் இருக்குது. அதே மாதிரி தான் கனடாலேயும் மத்திய அரசுக்கு தான் இருக்குது. அதான் இதில் கொடுக்குறாங்க. ஏன்னா அதாவது ஹோல்டிங் டுகெதர் கான்செப்ட் ஒன்று, மத்தியில் ஒன்றிய அரசு யூனியன் கவர்மெண்ட்டு, அதிக பவர் யாருக்கு இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் இருக்குது, இது எல்லாமே கனடா பேஸ்டு. அப்போ நம்மளுடைய ஃபெடரேஷனுங்கிற கேரக்டரு எந்த நாட்டை ஒத்து உள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னா கனடா ஒத்து உள்ளது. இப்போது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நெக்ஸ்ட்டு இதுதான் முக்கியமான ஏரியா இதுதான். ஆக்சுவலாக கூட்டாட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்திய அரசியலமைப்பில் 7 கேரக்டர் இருக்குது, ஒற்றையாட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 14 கேரக்டர் இருக்குது. அப்போ அதிக கேரக்டர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒற்றையாட்சிக்கு தான் இருக்குது. அப்போ இந்த 7 கேரக்டர் அதான் பார்க்க போகிறோம், ஒன்று ஒன்றா பார்ப்போம், லைட்டாக பார்ப்போம். இப்போ கூட்டாட்சிக்கு 7 கேரக்டர் இருக்குது. இதை தான் பேட்ஸ் விங் ஒயிட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும், ஏதாவது கோர் வேர்டு வச்சா ஞாபகம் இருக்கும். ஏன்னா இதில் ஒரு கொஸ்டின் கேட்குறான், கீழ்கண்டவில் எது வந்து கூட்டாட்சி தத்துவம் கிடையாது அப்படிங்க, கீழ்கண்டவில் எது கூட்டாட்சி தத்துவம் உண்டு அப்படிங்க. இப்போ கொஞ்சம் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அந்த பேட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா பேட்ஸ் பறவை அப்படின்னு பி பீனா பி ஃபார் என்னென்னு கேட்டிங்கன்னா பை கேமரா லெஜிஸ்லேஷன். அப்போ லெஜிஸ்லேஷன் என்னென்னு பாராளுமன்றம், பாராளுமன்றத்தில் ஈரவே இருக்கணும். இப்போ நம்ம ஊரில் பாருங்கள் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டவே இருக்கா, அதான் ஈரவே அரசாங்கம். அப்போ இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோக்சபாங்கிறது இந்தியாவுக்கும் குரல் கொடுக்கும், ராஜ்யசபாங்கிறது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் குரல் கொடுக்கும். அப்போ மத்திய அரசுக்கு குரல் கொடுக்கறது லோக்சபா, மாநில அரசுக்கு குரல் கொடுக்கறது என்னது ராஜ்யசபா. அந்த ஈரவே அரசாங்கம் இருக்கணும் முதல் பாயிண்ட். அடுத்த நெக்ஸ்ட்டு ஐ, அதாவது இண்டிபெண்டன்ட் ஜுடிஷரி, நீதித்துறை வந்து தெளிவாக இருக்கணும். மத்திய அரசுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடாது, மாநில அரசுக்கு சப்போர்ட் பண்ண இண்டிபெண்ட்டாக செயல்படணும், அது ஐ. அடுத்தது ஆர், ரிஜிட்டாக இருக்கணும். இப்போ நமக்கு எழுதப்பட்ட சட்டம்
ஏன்னா பார்லிமெண்ட்டில் நமக்கு வந்து எழுதப்பட்ட திட்டத்தை ஈஸியாக மாற்றிடக்கூடாது. ஒன்று தனித்தனியாக பார்ப்போம். அடுத்த டிவிஷன் ஆஃப் பவர், அதிகாரத்தை பிரித்து கொடுத்துருக்கணும். மத்திய அரசுக்கு இதான் அதிகாரம், மாநில ஸ்கூலுக்கு இதான் உனக்கு அதிகாரம் சொல்லி பிரித்து கொடுத்துருக்கணும். ஏன்னா இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். நெக்ஸ்ட்டு இரட்டை அரசாங்கம், ஏன்னா ரெண்டு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இருக்கும், அடுத்து என்ன இருக்கும், மாநில அரசாங்கம் இருக்கும், இன்னொரு டி. அடுத்து எழுதப்பட்டது ரிட்டனாக இருக்கணும், சும்மா வாக்காள சொன்னதாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஃபெடரலுங்கிற ஒரு கேரக்டருக்கு முக்கியமான கேரக்டர் எழுதாது. அடுத்து அதிகார பகிர்வு, டிவிஷன் ஆஃப் பவர், அரசியலமைப்பு தான் சூப்பர்மேசி ஆஃப் பவர். இதில் வந்து ஒரு ஃபெடரலுங்கிற கேரக்டருக்கு எது சூப்பர்மேசியாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா அரசியலமைப்பு இருக்கணும். அதுதான் பேட்ஸ் ஒய்டு. அப்போ பி ஃபார் எனது பை கேமரல், ஐ ஃபார் இன்டகிரேட்டட் ஜுடிஷரி, ஆர் ஃபார் ரிஜிட், டி ஃபார் டிவிஷன் ஆஃப் பவர், அடுத்தாப்பில் டி ஃபார் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து என்னது டபுள்யூ ஃபார் ரிட்டர்னு, எஸ் ஃபார் வந்து சூப்பர்மைசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து டுவல் பாலிட்டி, டி ஃபார் என்ன டுவல் பாலிட்டி, மத்திய அரசு மாநில அரசு. இது இதே ஒற்றையாட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 14 கேரக்டர் இருக்குது. அதுக்கு சின்ன ஒரு கோடு ஆர்டர் போட்டு வச்சுருக்கோம், எஸ்ஐஏ, சுரேஷ் ஐஎஸ் அகாடமின்னு வச்சுக்கிடுவோம். எஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேரக்டர் வரும், சிங்கிள் கான்ஸ்டியூஷன், ஏன்னா சிங்கிள் சிட்டிசனு, ஸ்ட்ராங் சென்டரு அப்படின்னு எஸ்ஸில் ஒரு 4 கேரக்டர் வரும். ஐயில் பார்த்தீங்கன்னா 3 வரும், இன்டகிரேட்டட் ஜுடிஷரி, இன்டகிரேட்டட் ஆடிட் சிஸ்டம், இன்டகிரேட்டட் எலெக்ஷன் சிஸ்டம், எல்லாம் இன்டகிரேட்டட். ஏயில் பார்த்தீங்கன்னா 2 வரும், அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர், அப்பாயின்மெண்ட்டுங்கிற ஒரு வார்த்தை, ஆல் இண்டியா சர்வீஸ். அப்போ 4, 3, 2, இதுலேயே நமக்கு 9 கேரக்டர் வந்துச்சு. அப்போது எஸ்ஐஏ. அடுத்தது விஇபி, ஏன்னா விஐபி அப்படிமோ நம்ம என்னதுன்னா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, விஐபி, விஇபி. வி ஃபார் வீட்டோ பவர், இ ஃபார் எமர்ஜென்சி பவர், பி ஃபார் பிரசிடென்ட் ரூல். இந்த டைமில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகமாக பவர் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்னும் காலையில்னு வச்சுக்கிடுவோமே. அப்போ நமக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா ஃபோர்னா என்னது ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குது, ஏன்னா. அப்புறம் நோ ஈக்குவல் பவர், ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா நோ ஈக்குவல் அப்போ கொடுத்துருக்க மாட்டாங்க. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் 50 ஸ்டேட் இருக்குன்னா எல்லாத்துக்கும் 2-2 சீட்டு கொடுத்துருப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது, மக்கள் தொடர்பு நோ, அதான் என்ன. அப்போ இந்த கோடோட ஞாபகம் வச்சுக்கிடுங்க, திரும்ப திரும்ப படிச்சிருந்தா ஞாபகம் வரும். இதை நம்ம டீட்டெயில்ஸாக பார்ப்போம். அப்போ ஃபெடரல் கேரக்டருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 7 கேரக்டர் இருக்குது, யூனிட்டரி கேரக்டருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 14 கேரக்டர், டபுள் மடங்கு கேரக்டர் யூனியன் கேரக்டருக்கு இருக்குது. அப்போ ஒரு அதான் பார்க்க போகிறோம். அப்போ ஃபெடரலுக்கு 7 கேரக்டர், ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். முதல் பார்த்தீங்கன்னா டுவல் பாலிட்டி, டி. நம்ம என்ன பார்த்தோம் கேட்டிங்கன்னா பேட்ஸ் ஒய்டு, டி வந்து 2 தடவை வரும், ஒன்று டுவல் பாலிட்டி, இன்னொன்று டிவிஷன் ஆஃப் பவர். இரட்டை அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இருக்குது, மாநில அரசாங்கம் இருக்குது, அதான் இரட்டை அரசாங்கம். இந்த மத்திய அரசாங்கம் இருக்கட்டும், மாநில அரசாங்கம் இருக்கணும், இது ரெண்டுமே எதன்படி செயல்படணும் கேட்டிங்கன்னா அரசியலமைப்பு தான் இறையாண்மை அதிகாரம். அரசியலமைப்பில் என்ன சொல்லுக்கோ அதன்படி தான் செயல்படணும். அரசியலமைப்பை மீறி ஒரு மத்திய அரசு சட்டம் ஏற்றினால், அரசியலமைப்பை மீறி மாநில அரசு சட்டம் ஏற்றினால் சுப்ரீம் கோர்ட்டோ கைகோட்டோ தலையிட்டுன்னு சொன்னால் செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ மத்திய அரசாங்கம் இருக்குது, மாநில அரசாங்கம் இருக்குது, அது போக உள்ளாட்சி அரசாங்கம் இருக்குது. அதான் சொல்கிறாங்க மோர் தென் 2 லெவல், 2 தான் இருக்குன்னு கிடையாது, அதுக்கு மேலே இருக்கலாம். அப்போ மத்திய அரசாங்கங்கிறது என்னெல்லாம் கேட்டிங்கன்னா தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரத்தை கையெழுது, முக்கியமான விவகாரத்தை இதில் டெஃபென்ஸு, கம்யூனிகேஷனு, ஏன்னா அப்போ இராணுவம், இது முக்கியமான விவகாரத்தை கையாளுறதுன்னா மத்திய அரசாங்கம். மாநில அரசாங்கிறது லோக்கல் அக்ரிகல்ச்சர், ஏன்னா லோக்கல், லோக்கலில் எதெல்லாம் இம்பார்ட்டனோ அதெல்லாம் கையாளுறது யார், மாநில அரசு. அதான் எக்ஸாம்பிள் கொடுக்காங்க, மத்திய அரசு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க, தகவல் தொடர்புத்துறை வச்சுருக்காங்க, இவங்க விவசாயம் காவல்துறை. இப்போ காவல்துறைங்கிறது மாநில அரசாங்கம். ஆக்சுவலி நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் இருக்குது, மாநில அரசாங்கம் இருக்குது, அது போ 3 அரசாங்கம். 73, 74 சட்டத்திருத்தப்படி 92 வருஷத்துலேருந்து உள்ளாட்சி அரசாங்கம் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. அப்போ மத்திய அரசாங்கம் இருக்குது, மாநில அரசாங்கம் இருக்குது, ஆக்சுவலாக டுவல் பாலிட்டின்னு போடக்கூடாது, அப்போது 2க்கு மேற்பட்ட அரசாங்கம்னு சொல்லி போடணும். ஆனால் நமக்கு கான்ஸ்டியூஷனை உருவாக்கும் போது லோக்கல் பாடி கிடையாது, அதனால் இரட்டை அரசாங்கம்னு போட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம நாட்டில் இருக்குது 3 அரசாங்கம் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் பாடி. இப்போ இதை தான் பார்க்க போகிறோம். ஒன்று முடிஞ்சுது. அடுத்தது எழுதப்பட்ட அரசியலமைப்பு, கண்டிப்பாக ஒரு ஃபெடரல்னு ஒரு கேரக்டர் இருக்குன்னா கண்டிப்பாக எழுதியிருக்கணும். எழுதலை இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எழுதி வச்சுருக்கணும், உனக்கு 30% லாபம், எனக்கு 40% லாபம், இவனுக்கு 30% லாபம். எழுதலைன்னு வச்சுருங்களேன் முரண்பாடு கண்டிப்பாக வந்துடும். எழுதி வச்சா தான் ஒருத்த மேட்டரில் ஒருத்தன் தலையிட மாட்டான். கண்டிப்பாக அது முக்கியமான கேரக்டர், ஒரு ஃபெடரலுங்கிற ஒரு கேரக்டருக்கு வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் என்னென்னா எழுதப்பட்ட அரசியலமைப்பாக இருக்கணும். அப்போது எழுதப்பட்டது தான் கேரக்டரு. ஆனால் உலகிலேயே மிக நீளமான எழுதப்பட்ட சட்டம் எதுனா இந்தியா தான், அதான் கொடுக்காங்க உலகின் மிக நீளமான எழுதப்பட்ட சட்டம். ஆக்சுவலி நம்ம அரசியலமைப்பை அடாப்ட் பண்ண டேட் வந்து நவம்பர் 26, 1949.
நம்ம அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த டேட் வந்து ஜனவரி 26, 1950. நடைமுறைக்கு வரும்போது நம்ம அரசியலமைப்பில் என்னெல்லாம் இருந்ததுன்னா, ஒரு முகப்புரை, முகப்புரைன்னு ஒரு இண்டெக்ஸ், 395 ஆர்டிக்கல் எழுதப்பட்டேன்னா கண்டிப்பாக ஆர்டிக்கல் இருக்கும், 22 பார்ட்டு, 8 அட்டவணைகள் இருந்தது. இப்போ வந்து எல்லாமே அதிகரிச்சிருக்கு. அதிகரிக்கலாமா? பார்லிமெண்ட்டில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அதிகரிக்கலாம். குறைக்கலாமா? பார்லிமெண்ட்டில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து குறைக்கலாம். இப்போ எத்தனை இருக்குது? 2019 படி முகப்புரை முதல் பக்கம் இண்டெக்ஸு 448 ஆர்டிக்கல். அப்போ ஆர்டிக்கல் வந்து கூடியிருக்கு, 395லேருந்து 448 மாறியிருக்கு. 22 பகுதி இப்போ 25 பகுதியாக மாறியிருக்கு. 8 அட்டவணைங்கிறது 12 அட்டவணையாக மாறியிருக்கு. இதுதான் எழுதப்பட்டது. எதுக்காண்டி இந்த இரண்டு அரசாங்கம் எழுதப்பட்டிருக்குங்கன்னா, அப்போ தான் கட்டமைப்பு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதிகாரம் யாருக்குன்னு சொல்லி தெரியும். எந்தவித கருத்து வேறுபாடு இருக்காது, அதுதான் முக்கியமான பாயிண்ட். எழுதப்படாமல் இருந்தால் ரெண்டு பேருக்கும் என்ன வந்துடும்? கருத்து வேறுபாடு வந்துடும். மத்திய அரசு மாநில அரசு மேட்டரில் தலையிட்டுருவாங்க. அப்போ மாநில அரசுடைய இண்டிபெண்டன்ஸ், ஒரு அட்டானமஸ் ஸ்டேட்டஸே இல்லாமல் போயிடும். ஏன்னா அதுக்கு தான் எழுதி வைக்கிறாங்க. எழுதி வைக்கிறது முக்கியமான கேரக்டர். அடுத்தது அதிகார பகிர்வு, டிவிஷன் ஆஃப் பவர், வெரி இம்பார்ட்டன்ட். டியில் ரெண்டு லெட்டர் வரும், ஒன்று 12 பாலிட்டி, இன்னொன்று டிவிஷன் ஆஃப் பவர். அப்போ டிவிஷன் ஆஃப் பவர்னால் அதிகாரத்தை டிவிஷன் பண்ணிடணும். மத்திய அரசு நீ இதெல்லாம் பார்த்துக்கோ, மாநில அரசு இதெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு டிவிஷன் பண்ணிடணும். அதுதான் இதில் கொடுக்குறாங்க. அப்போது மத்திய நமக்கு வந்து ஏழாவது, மொத்தம் 12 அட்டவணை உண்டு. அதில் ஏழாவது அட்டவணை என்ன சொல்லணும்னா, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்னு சொல்லுவாங்க. மத்திய பட்டியல்னா என்னென்னா, மத்திய அரசாங்கம் சட்டமிட்டக்கூடிய துறைகள். மாநில பட்டியல்னா என்ன கேட்டிங்கன்னா, மாநில அரசாங்கம் சட்டமிட்டக்கூடிய துறைகள். பொது பட்டியலில் என்னென்னா, மத்திய அரசாங்கமும் சட்டமிட்டலாம், மாநில அரசாங்கமும் சட்டமிட்டலாம். ரெண்டு பேருக்கும் ஒரு முரண்பாடு வருதுன்னு வச்சுங்களேன், மத்திய அரசு சட்டம் தான் செல்லும். இதை தான் கொடுக்குறாங்க. மத்திய பட்டியல் ஒரு 98 பட்டியல் இருக்குது. இப்போ இன்கம் டேக்ஸ், இன்கம் டேக்ஸில் ஒரு சட்டம் மட்டும் மத்திய அரசு தான் ஏற்றணும். டெஃபென்ஸில் ஒரு சட்டம் மட்டும் மத்திய அரசு தான் சட்டம் மட்டும். ஒரு கம்யூனிகேஷனில், ஒரு கரன்சியில் சட்டம் மட்டும் மத்திய அரசு தான் சட்டம் மட்டும். அப்படி 98 பட்டியல் இருக்குது. மாநில பட்டியல் 59 இருக்குது. மாநில பட்டியலில் என்ன போகிற, அக்ரிகல்ச்சரில் ஒரு சட்டமன்றம் மாநில அரசு, போலீஸில் ஒரு சட்டமன்றம் மாநில அரசு. பொது பட்டியலில் ரெண்டு பேரும் சேர்ந்து சட்டமிட்டலாம். எஜுகேஷனில் சட்டமிட்டணும். கல்வியை பாருங்கள், சென்ட்ரல் போர்டு ஒரு சிலபஸ் இருக்கும், ஸ்டேட் போர்டு சிலபஸ் இருக்கும். அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து சட்டமிட்டலாம். முரண்பாடு வந்தால் மத்திய அரசு சட்டம் தான் செல்லும். எக்ஸாம்பிளுக்கு நீட் எக்ஸாம். இப்போ இந்த லிஸ்ட்டை பார்த்தாவே தெரியுது, மத்திய பட்டியலில் அதிகமாக இருக்கும். நம்ம பார்த்தோம், 7 கேரக்டர் வந்து ஃபெடரலுக்கு சப்போர்ட் பண்ணுது, 14 கேரக்டர் வந்து யூனிட்டரிக்கு சப்போர்ட் பண்ணுது. இங்கே லிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபெடரலுக்கு தான் அதிக சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா அப்போது மத்திய பொதுப்பட்டியல்னால் அதான் மத்திய ரெண்டு பேரும் சட்டமிட்டலாங்கிறது தான் பொதுப்பட்டியல். இப்போ இந்த பெண் இருக்குது, இது மத்திய பட்டியலில் வருதா இல்லை, மாநில பட்டியலில் வருதா இல்லை, பொதுப்பட்டியலில் வருதா வரல. அப்போ இது என்ன சார், இதில் ஒரு சட்டம் கொண்டுனா யார் கொண்டு வருவா? இதை தான் எஞ்சிய அதிகாரம் அப்படிம்பாங்க. இந்த அதிகாரம் யார்கிட்ட ஒன்றுனா மத்திய அரசுக்கு தான் உண்டு. இன்றைக்கி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இதேமாதிரி எஞ்சிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குனா மாநில அரசுகிட்ட இருக்கும். இங்கே எஞ்சிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கும்? மத்திய அரசு. இது முக்கியமான கொஸ்டின், எஞ்சிய அதிகாரம் யாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது? இதை வந்து அதிகார பகிர்வு. அதிகார பகிர்வு இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், அதிகார பகிர்வு இல்லைன்னா நமக்கு வந்து என்ன குழப்பம் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது அரசியலமைப்பு தான் உயர் அதிகாரம். நீங்கள் ஒரு மத்திய அரசு எதன் அடிப்படையில் செயல்பட வேணும், அரசியலமைப்பு படி தான் செயல்படணும். மாநில அரசு எதன் அடிப்படையில் செயல்படணும், அரசியலமைப்பு படி தான் செயல்படணும். அப்போ அரசியலமைப்பு தான் சாவர்னிட்டி பவர் அப்படிம்பாங்க. உயர்ந்த அதிகாரம் கொண்டது, நாட்டின் உயரிய சட்டம் முத பாயிண்டே அதான், உயர்ந்த அதிகாரம். அப்போ மத்திய அரசும் சட்டமேற்றலாம், மாநில அரசும் சட்டமேற்றலாம், ரெண்டுமே அரசியலமைப்பை வயலேட் பண்ணி சட்டமேற்றுறாங்கன்னு வச்சுங்களேன், சுப்ரீம் கோர்ட்டோ கை கோர்ட்டோ தலையிடும். இதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூவும் வாங்க. இது முக்கியமான கொஸ்டின். நீதி புனராய்வு அப்படிம்பாங்க, ஆர்டிகல் 137. நீதி புனராய்வுனா என்னென்னா, ஒரு மத்திய அரசு அரசியலமைப்பை மீறி ஒரு சட்டமேற்றினால் உச்ச நீதிமன்றம் அதை செல்லாதுன்னு சொல்லிடும். ஒரு மாநில அரசு அரசியலமைப்பை மீறி சட்டமேற்றினால் மாநில அரசு செல்லாதுன்னு சொல்லிடும். அது முக்கியமானது. ஏன்னா அப்போ அந்த எல்லைக்குள்ளே தான் நீங்கள் சட்டம் எட்டணும், அதான் முக்கியமான. அந்த எல்லைக்குள் மட்டும்தான் செயல்படணும். அப்போ இது எல்லாமே இந்த இடத்துல ஹையஸ்ட் பவர் யார்கிட்ட இருக்குது? சாவர்னிட்டி. அப்போ சாவர்னிட்டிங்கிறது அரசியலமைப்புக்கு தான் உயர்ந்த அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு முக்கியமான கேரக்டர். நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரெண்டையும் படிச்சினா குழம்பிடும். ஃபெடரல் கேரக்டர் 7 தெளிவாக படிச்சுருங்க, மீதியெல்லாம் யூனிட்டரி கேரக்டர்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அடுத்தது ரிஜிட்டு, ரிஜிட்டாக இருக்கா அப்படிம்பாங்க, ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிம்பாங்க. நம்ம அரசியலமைப்பை திருத்துறது வந்து ரிஜிட்டாக இருக்கணும், ஈஸியாக திருத்திடக்கூடாது. ஏன்னா அரசியலமைப்பு படி தான் மத்திய அரசும் செயல்படணும், அரசியலமைப்பு படி தான் மாநில அரசும் செயல்படணும். அரசியலமைப்பு திருத்து மத்தியான மத்திய அரசு தான் இருக்குது. அந்த திருத்துறோன்னு சொல்லிட்டு ஈஸியாக திருத்திட்டான்னு வச்சுருங்களா, அது ஃப்ளெக்சிபிள். மாநில அரசும் ஒப்புதல் வாங்கி திருத்துனா அதுக்கு பேர் ரிஜிட். அப்போ ரிஜிட்டாக இருக்கணும் அப்படிங்காங்க. அதான் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து நெகிழ்வற்றதாக இருக்க வேண்டும்.
ஒரு சட்டத்தை திருத்துறீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து திருத்தணும். எக்ஸாம்பிளுக்கு ஜிஎஸ்டி கொண்டு வர்றாங்க, மத்திய அரசில் லோக்சபாவில் நிறைவேறுது, ராஜ்யசபாவில் நிறைவேறுது, பாதி மாநிலங்களும் ஒப்புதல் வாங்குறாங்க. அப்போ ஒரு கோஆப்ரேட் பண்ணி திருத்துறாங்க, அதனால் கொடுக்குறாங்க. கூட்டு செயல்பாட்டு மூலமாக பாதி மாநிலங்களும் ஒப்புதல் வாங்கணும். அப்போ ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஃபெடரல் கேரக்டர் இருக்குன்னு வச்சுருங்களேன், அந்த ஃபெடரல் கேரக்டரை திருத்துற அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்குது, ஆனால் மாநில அரசு ஒப்புதல் வாங்கி தான் திருத்தணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கொண்டுறாங்க. இதுதான் ரிஜிட் கேரக்டர் அப்படிங்க. நெக்ஸ்ட்டு, நீதித்துறை சுதந்திரமாக செயல்படணும், இண்டிபெண்ட்டாக செயல்படணும், யாருடைய கட்டுப்பாட்டிலையும் செயல்படக்கூடாது, இண்டிபெண்ட்டாக இருக்கணும், யாருடைய கட்டுப்பாடு இருக்கக்கூடாது. மத்திய அரசுக்கு சப்போர்ட் பண்ணிடக்கூடாது, மாநில அரசுக்கும் சப்போர்ட் பண்ண, அரசியலமைப்பு படி செயல்படணும். அப்போ வந்து இண்டிபெண்டன்ஸுக்கு அதான் கொடுக்குறாங்க. அப்போ வந்து இதில் என்ன சொல்லணும்னா, நீதி புனராய்வு. நீதி புனராய்வுனா இப்போ தான் பார்த்தோம் நம்ம. ஏன்னா அரசியலமைப்பை மீறி மத்திய அரசு சட்டம் ஏற்றினாலோ மாநில அரசு சட்டம் ஏற்றினாலோ அதை செல்லாதுன்னு சொல்கிறக்கு உரிமை யாருக்கு இருக்குது? நீதி நீதித்துறைக்கு உண்டு. எக்ஸாம்பிளுக்கு நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க, கொலிஜியத்துக்கு அகேன்ஸ்டாக செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எந்த ஒரு சட்டமும் அரசியலமைப்புக்கு அகேன்ஸ்டாக இருந்தால் செல்லாதுன்னு சொல்கிற அதிகாரம் உண்டு. அப்போ அவன் இண்டிபெண்ட்டாக செயல்படணும். அதே நேரத்தில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு பிரச்சனை வருது, அதை தீர்த்து வைக்கிற அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் உண்டு. அதை இண்டிபெண்ட்டாக செயல்படணும், மத்திய அரசுக்கும் மாநிலத்துக்கும் சப்போர்ட் பண்ணிடக்கூடாது. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுடைய பதவி பாதுகாப்பாக இருக்குது, ஜட்ஜுடைய பதவி, அதான் பதவி பாதுகாப்பு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக 65 வயசுக்கு வரைக்கும் இருப்பாங்க, கைகோர்ட் ஜட்ஜாக 62 வயசு இருப்பாங்க. ஃபிக்ஸட் டேனர், 5 வருஷம் 4 வருஷம் அப்படிலாம் கிடையாது, ஃபிக்ஸடாக இருப்பாங்க. அவங்கள ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமானது, பார்லிமெண்ட்டில் கொண்டு தான் ரிமூவ் பண்ணணும். அப்போ பதவி வந்து செக்யூரிட்டியாக இருக்குது, ஃபிக்ஸடாக இருக்குது. அதனால தான் அவங்க எப்படி செயல்படுறாங்க, இண்டிபெண்ட்டாக செயல்படுறாங்க. அடுத்தது பைக் கேமரல், இது இப்போ பார்த்தோம். பைக் கேமரல்னால் ஈரவே அரசாங்கம். இப்போ நம்ம பார்லிமெண்ட்டில் இருக்குன்னா ரெண்டாகவே இருக்குது, மாநிலங்களவை மக்களவை. இதான் இந்தியா. இந்தியாவுக்குன்னு குரல் கொடுக்கறது மக்களவை, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் குரல் கொடுக்கறது என்னது, மாநிலங்களவை. ரெண்டு அவையும் சேர்ந்து தான் சட்டத்தை மேக் பண்ணுறாங்க, அதான் ஈரவே அரசாங்கம். அப்போ நமக்கு 7 கேரக்டர் சப்போர்ட் பண்ணுது, அதான் இதில் பார்க்குறோம். முதல்ல பேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஏன்னா பி ஃபார் என்னது, பைக் கேமரல், ஈரவே அரசாங்கம். ஐ ஃபார் என்னது, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷரி, ஏன்னா இண்டிபெண்டன்ட் ஜுடிஷரி. அடுத்து ஆர் ஃபார் என்னது, ரிஜிட்டு, சட்டத்தை வந்து ஈஸியாக திருத்த முடியாது. டி ஃபார் என்ன, டிவிஷன் ஆஃப் பவர். அடுத்து கான்ஸ்டியூஷன் தான் ஹையஸ்ட் சுப்ரீமேஷாக இருக்கும். அடுத்தது பேட்ஸுடைய ஒய்டு. டபிள்யூ ஃபார் என்ன, ரிட்டன், எழுதப்பட்டு கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது டுவல் பாலிட்டி, இரட்டை அரசாங்கம், மோர் தென் ரெண்டு அரசாங்கம் தான் இருக்குங்களா. இந்தியா பொறுத்தவரைக்கும் எத்தனை அரசாங்கம் இருக்குது, 3 அரசாங்கம் இருக்குது. இதை மட்டும் படிச்சுருங்க, மீதி எல்லாமே யூனிட்டரி கேரக்டர்னு வச்சுக்கோங்க. யூனிட்டரி கேரக்டர் நமக்கு 14 கேரக்டர் இருக்குது. அடுத்து கூட்டாட்சியின் சிறப்பு அம்சங்கள், அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 அல்லது மேற்பட்ட அரசாங்கம். கூட்டாட்சினாவே மோர் தென் 2 கவர்மெண்ட், 2 இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட். இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, லோக்கல் கவர்மெண்ட் இருக்குது, ஆனால் சிட்டிசன் சேம் சிட்டிசன் தான், ஒரே சிட்டிசனுக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை பார்க்குது, அதே சிட்டிசன் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை பார்க்குது, அதே சிட்டிசன் சிட்டிசனை பிரித்து கொடுக்கல, சிட்டிசன் சேம் சிட்டிசன். ஒவ்வொரு அடுக்கும் அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும், சும்மா ரீஜனலாக பிரித்து வச்சிடக்கூடாது. ஏன்னா அதை வந்து ஒரு அரசாங்கம் நினச்ச அரசியலமைப்பை ஈஸியாக மாற்றி அமைக்க முடியாது, அதான் முக்கியமான பண்ணி. ரிஜிக்டாக இருக்கணும், ஃபெடரல் கேரக்டரை வந்து ஈஸியாக மாற்றி அமைக்கலான்றதா சட்டம் வந்து மாறிட்டே இருக்கும். வருவாய் ஆதாரங்கள் தெளிவாக இருக்க வேண்டும், இது உன்னுடைய வருவாய் மாநில அரசுக்கு, இது லோக்கல் அரசுக்கு, இது மத்திய அரசுக்கு, தெளிவாக இருக்கணும். இதில் அம்பேராக செயல்படுறது யாருன்னு கேட்டிங்கன்னா உச்ச நீதிமன்றம். அதான் இப்போ பார்த்தோம், மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அம்பேர் யார், அம்பேருங்கிறது யார், நியூட்ரலாக இருக்கணும். நியூட்ரல்னால் என்ன அர்த்தம் கேட்டால், அவ நடுநிலைமை கிடையாது, நியாயத்துக்கு போராடுற மாதிரி இருக்கணும். இவங்களுடைய நோக்கம் என்ன கேட்டிங்கன்னா, மெயினாக என்ன கேட்டிங்கன்னா, மக்களை பாதுகாத்தல். ஏன்னா மத்திய அரசாக இருக்கட்டும், மாநிலங்கள் மக்களை பாதுகாக்கிறது, நாட்டின் ஒற்றுமையை வளர்க்குறது, இதான் அந்த கூட்டாட்சியுடைய முக்கியத்துவமான பாயிண்ட். அடுத்தது ஒரு ஒற்றையாட்சிக்கு ஒரு 14 கேரக்டர் இருக்குது, அதான் பார்த்தோம். எஸ்ஐஏ, எஸ்ஸில் ஒரு 4 கேரக்டர் இருக்கும், ஐயில் ஒரு 3 கேரக்டர் இருக்கும், ஏயில் ஒரு 3 கேரக்டர். அடுத்தது விஐபியில் விஇபின்னு வச்சுக்கிட்டிங்க, 4 நூன் எஃப்என் அப்படின்னு வைக்கிறத நம்ம ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு எஸ்ஸில் நமக்கு 4 கேரக்டர் இருக்கும், ஸ்ட்ராங் சென்டர். இப்போ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இந்த கேரக்டர் தான் இருக்குது, மத்திய அரசை கண்டா மாநில அரசு ஒவ்வொரு மாநில அரசும் பயந்துட்டு தான் இருக்குது. காரணம் அரசியலமைப்பை அப்படி உருவாக்கி வச்சுருக்காங்க, ஸ்ட்ராங் சென்டர். அதிகார பகிர்வானது மத்திய அரசுக்கு சாதகமாக உள்ளது, டிவிஷன் ஆஃப் பவருங்கிறது யாருக்கு சாதகமாக இருக்குது, மத்திய அரசுக்கு சாதகமாக இருக்குது.
மத்திய பட்டியல் 98 இருக்குது, மாநில பட்டியல் பார்த்தீங்கன்னா 59 இருக்குது. அப்போ எண்ணிக்கை அடிப்படையில் அதான் அதிகமாக இருக்குது, கூடுதல் துறைகளை கொண்டுள்ளது. அவன் முக்கியமான டிபார்ட்மெண்ட், முக்கியமான லிஸ்ட்டு எல்லாத்தையுமே மத்திய அரசு கிட்ட தான் இருக்குது. மிக முக்கியமான துறைகள் யார் எல்லாமே யார்கிட்ட இருக்குது, மத்திய அரசு இருக்குது. பொதுப்பட்டியல் என்னது, மத்திய அரசும் சட்டம் ஏற்றலாம், மாநில அரசும் சட்டம் ஏற்றலாம், முரண்பாடு வந்ததுன்னா மத்திய அரசு தான் செல்லும், அதான் கொடுக்காங்க. பொதுப்பட்டியலில் மத்திய அரசுடைய ஆதிக்கம் தான் இருக்குது. எஞ்சிய பட்டியல், மத்திய லிஸ்ட்லையும் இல்லை, மாநில பட்டியலையும் இல்லை, பொதுப்பட்டியலும் இல்லை, அப்படி மீதி இருக்கக்கூடியதான் எஞ்சிய பட்டியல். இந்த எஞ்சிய பட்டியலில் சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டும்தான் இருக்குது, மாநில அரசு இல்லை. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இது மாநில அரசு இருக்கும், அதை தான் கொடுக்குறாங்க. எஞ்சிய அதிகாரங்கள் மத்திய அரசியாரம் உள்ளது. இங்கே அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட இருக்குது, மாநில அரசு. அப்போ இந்தியாவை பொறுத்தக்கு வலிமையாக இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் மோர் பவர், ஸ்ட்ராங் சென்டர். இது அப்படியே கனடா பேஸ்டு, கனடாலே அதே மாதிரி தான். அடுத்தது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாநிலங்களை உடைச்சிடலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களை உடைச்சிடலாம்னு என்ன அர்த்தம், ரெண்டாக பிரிச்சிடலாம். இப்போ ஆந்திராவிலேருந்து தெலுங்கானா பிரித்தாங்களா, யூபிலேருந்து உத்தரகாண்டை பிரித்தாங்க, பீகார்லேருந்து ஜார்க்கண்டை பிரித்தாங்க, ஏன்னா மத்திய பிரதேசிலேருந்து சத்தீஸ்கர் பிரிக்காங்க, உடைக்கலாம். ஆனால் மத்திய அரசை உடைக்க முடியாது. அப்போ மாநிலங்களை உடைச்சிடலாம், அதை தான் சொல்லுவாங்க. அழிக்க முடியாத ஒன்றிய அரசு, அழிக்கக்கூடிய மாநில அரசு. இதே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசையும் உடைக்க முடியாது, மாநில அரசும் உடைக்க முடியாது, ஏன்னா தேர் ஆர் ஈக்குவல் பவர். அப்போ ரெண்டு பேரும் உடைக்க முடியாது, அதான் கொடுக்குறாங்க. பாராளுமன்றம் இல்லை, அதான் இதில் கொடுக்குறாங்க. இந்தியா கூட்டச்சப்பதுக்கு அழிக்க இயலாத ஒன்றியம், மத்திய அரசை கையை வைக்க முடியாது. அழிக்கக்கூடிய மாநிலங்கள், அழிக்கக்கூடியன்னா அழிக்கிறது மீனிங் இல்லை, பிரிச்சிடலாம். இதே அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனியன், மத்திய அரசையும் அழிக்க முடியாது, மாநில அரசையும் அழிக்க முடியாது. அழிக்க முடியாது, அழிக்கங்கிறது மீனிங் என்னங்கன்னா ஒரு மாநிலத்தோட பரப்பை மாற்றி அமைச்சிடலாம், மாநிலத்துடைய எல்லையை மாற்றி அமைச்சிடலாம், மாநிலத்துடைய பேரை மாற்றி அமைச்சிடலாம். இப்போ மெட்ராஸ் ப்ராவின்சஸ்ன்னு இருந்துச்சு, இன்றைக்கி தமிழ்நாடுன்னு மாற்றிட்டாங்க, மாற்றலாம். மெட்ராஸ்ன்னு இருந்தது, இப்போ சென்னைன்னு மாற்றிட்டாங்க, யார் மாற்றுவா, மத்திய அரசு தான் மாற்றணும், அதான் முக்கியமான பாயிண்ட். மத்திய அரசில் சிம்பிள் மெஜாரிட்டி, ஈஸியாக மாற்றிட்டு போயிடுவாங்க. ஒரு மாநிலத்தின் எல்லையை மாற்றுறதோ பேரை மாற்றுறதோ மத்திய அரசை பொறுத்தவரைக்கும் சிம்பிள் மெஜாரிட்டி மாற்றிட்டு போயிடுவாங்க. அதுதான் அழிக்கக்கூடிய மாநிலங்கள், அழிக்க முடியாத மத்திய அரசு. இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமெரிக்கா பொறுத்தவரைக்கும் ரெண்டுமே கிடையாது, அழிக்க முடியாத மத்திய அரசு, அழிக்க முடியாத என்னது மாநில அரசு. அப்போ வந்து மாநிலங்களை உடைச்சிடலாம். சிங்கிள் சிட்டிசன், சிங்கிள் அரசியலமைப்பு. இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் அரசியலமைப்பு, மத்திய அரசுக்கு அதே அரசியலமைப்பு தான், மாநில அரசுக்கு அதே அரசியலமைப்பு தான். ஏன்னா அமெரிக்காவில் அப்படி கிடையாது, யூஎஸ்ஏக்குன்னு ஒரு அரசியலமைப்பு இருக்கும், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனி அரசியலமைப்பு உண்டு. இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் தனி அரசியலமைப்பு இருந்தது, இப்போ August 15, 2019 அதை கேன்சல் பண்ணி விட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து சிங்கிள் கான்ஸ்டியூஷன், மத்திய அரசுக்கு அதான் மாநில அரசு. எதுக்காண்டி இதை கொடுக்கணும், ஒரே கட்டமைப்பில் எல்லோரும் இருக்கணும். அப்போ நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஹையஸ்ட் வேலிடிட்டி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கான்ஸ்டியூஷனுக்கு தான் ஹையஸ்ட் வேலிடிட்டி, ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்தது ஃப்ளெக்சிபிலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டினா நெகிழ்வுத்தன்மை. அரசு நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் அரசியலமைப்பு படி தான் செயல்படணும். அந்த அரசியலமைப்பு திருத்தும் அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்குது, மத்திய அரசு ஈஸியாக திருத்திட்டால் அது நெகிழ்வு தன்மை, கஷ்டப்பட்டு திருத்தினா நெகிழாத்தன்மை. நெகிழாத்தன்மைங்கிறது ஃபெடரல் கேரக்டர், நெகிழ்வு ஈஸியாக திருத்துறதுங்கிறது மத்திய அரசு கேரக்டர், யூனிட்டரி கேரக்டர். அப்போ அரசியலமைப்பை திருத்தத்தை ஈஸியாக திருத்திடுறாங்க, அதான் அவங்க ஈஸியாக திருத்தினாங்க. அர்த்தம் சாதாரண பெரும்பான்மை, சாதாரண பெரும்பான்மை என்னென்னு கேட்டிங்கன்னா வந்திருக்கவங்களும் மெஜாரிட்டி பார்த்துருவாங்க, மாநில அரசு சப்போர்ட்லாம் தேவையில்லை. ஒரு மெட்ராஸ்கிற பேர தமிழ்நாடுன்னு மாற்றினாங்க, என்ன மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டி. ஆந்திராவிலேருந்து தெலுங்கானா பிரித்தாங்க, என்ன மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டி. அப்போ அதை தான் கொடுக்குறாங்க. அரசியலமைப்பு திருத்தும் அதிகாரத்தை சிம்பிள் மெஜாரிட்டியே திருத்திடுவாங்க. ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்துறாங்க பார்த்தீங்களா, இந்த திருத்தும் அதிகாரமே யார்கிட்ட தான் இருக்குது, மத்திய அரசிட்ட மட்டும்தான் இருக்குது, மாநில அரசு கிடையாது. அந்த திருத்த மசோதாவுக்கு ஜாயின்ட் செஷன் கூட கிடையாது. அமெரிக்காவில் திருத்த அதிகாரம் மாநில அரசுக்கு உண்டு, நம்ம ஊரில் கிடையாது. இதை தான் கொடுக்குறாங்க, என்ன நெகிழ்வுத்தன்மை. அடுத்தது மாநிலங்களில் சமச்சீரட்ட பிரதிநிதித்துவம். அப்போதே சொன்னவங்கள்ட்ட அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 50 மாநிலம் இருக்குது, ஒரு மாநிலம் சிறுசாக இருக்கலாம், ஒரு மாநிலம் பெருசாக இருக்கலாம், 50 மாநிலத்துக்கும் அந்த மாநிலங்களவே சொல்கிறோம்ல, நம்ம ஊரில் மாநிலங்களவை ராஜ்யசபாங்கும், அங்கே செனாட் உறுப்பினர்கள் அப்படிம்பாங்க, எல்லாருக்கும் 2-2-2-2-2 இருப்பாங்க எல்லாத்துக்குமே. இதனால் என்ன சார் கேட்டிங்கன்னா சின்ன மாநிலத்துக்கு 2 உறுப்பினர் இருப்பான் செனாட் உறுப்பினர், பெரிய மாநிலத்துக்கு 2 உறுப்பினர் இருப்பான், 2 பேரும் ஈக்குவல் பவர். நம்ம ஊரில் அப்படி கிடையாது,
ஏன் மக்கள் தொகை அடிப்படையில் பிரிச்சிருப்பாங்க. மக்கள் தொகை அடிப்படையில் பெரிய மாநிலம்னா உத்தரப்பிரதேசம், லோக்சபா எம்பி எங்கே அதிகமாக இருப்பனா உத்தரப்பிரதேசம், ராஜ்யசபா எம்பி எங்கே அதிகமாக உத்தரப்பிரதேசம், எம்எல்ஏ எங்கே அதிகமாக இருப்பனா அவங்களுடைய டாமினேஷன் வந்து பார்லிமெண்ட்டில் குரல் கொடுப்பாங்க, குரல் வரும். ஆனால் அமெரிக்கா பொறுத்தவரைக்கும் எல்லாருமே ஈக்குவல் பவர். அதான் அப்போ நம்ம ஊரில் சமச்சீரட்ட பிரதிநிதித்துவம். அதான் அப்போ வந்து எப்படி நமக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்குறாங்க. முக்கியமான பாயிண்ட், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இப்போ 1 முதல் 31 வரை டிஃப்ரெண்ட் ஆகுது. அமெரிக்கா பொறுத்து ஈஸியாக சொல்ல 50 பேருக்கு 2-2 சீட்டு செனாட் உறுப்பினர்கள். இங்கே நாகாலாந்தில் 1 MP இருப்பான், ராஜ்யசபா எம்பி. உத்தரப்பிரதேசத்தில் 31 MP இருப்பான். அப்போ ராஜ்யசபாவில் யாருடைய குரல் ஸ்ட்ராங்காக இருக்கும்? உத்தரப்பிரதேசத்துடைய குரல் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ சமச்சீரற்ற தன்மை காணப்படுகிறது. இது யாருக்கு கெயின் கேட்டிங்கன்னா யூனிட்டரி, மத்திய அரசுக்கு என்னது கெயின்? அமெரிக்கா பொறுத்தவரைக்கும் 100 உறுப்பினர் இருப்பாங்க, 50 × 2, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 2 பேர். சிறிய மாநிலங்களுக்கும் பாதுகாப்பு. இங்கே சிறிய மாநிலத்தில் குரல் வந்து ஒடுக்கிடுவாங்க. அப்போ வந்து இது ஒரு கேரக்டர், யூனிட்டரிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அடுத்து எமர்ஜென்சி. எமர்ஜென்சி செஞ்சோன்னா ஒரு முக்கியமான க்வெஸ்சன், அது மாட்டுக்கிறதே கிடையாது, ஒரு க்வெஸ்சன் நம்ம கம்பல்சரியாக கேட்டே இருப்பான். ஏன்னா எமர்ஜென்சி, தெர் ஆர் 3 டைப் ஆஃப் எமர்ஜென்சி, 3 டைப். ஏன்னா 352 நேஷனல் எமர்ஜென்சி, இந்தியாவுக்குன்னு ஒரு அச்சுறுத்தல் வந்தால் நேஷனல் எமர்ஜென்சியை பிரசிடென்ட் டிக்ளேர் பண்ணுவார். பிரசிடென்ட் ரூல், ஸ்டேட் எமர்ஜென்சி, ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு 356 இஷ்யூ பண்ணுறது யாருன்னா பிரசிடெண்ட்டு. அடுத்து நிதி நெருக்கடி, ஒரு நாட்டில் நிதி வந்து ஒரு நிலைப்புத்தன்மை இல்லை அப்படின்னு பிரசிடென்ட், மூணுமே டிக்ளேர் பண்ணுற பிரசிடென்ட். அப்போ நேஷனல் எமர்ஜென்சிங்கிறது 352, ஸ்டேட் எமர்ஜென்சிங்கிறது 356, ஃபினான்ஸ் எமர்ஜென்சி 360. தெர் ஆர் 3 டைப் ஆஃப் எமர்ஜென்சி, எந்த பார்ட்டில் வருது அப்படின்னா 18. ஏன்னா 108 நேரம் வச்சுக்கிடுங்க, எமர்ஜென்சினாவே 108, நம்ம அதில் 0 எடுத்துகிட்டு 18 வச்சிடும். 352 வரை எமர்ஜென்சி பற்றி தான் பேசுகிறாங்க. 352 வரை முக்கியமான க்வெஸ்சன். இந்த எமர்ஜென்சியை மூணுமே டிக்ளேர் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா பிரசிடெண்ட்டு. மூணுமே டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா யாருடைய கை மேலே போயிடும் கேட்டிங்கன்னா மத்திய அரசுடைய கை மேலே போயிடும். இது வேறு உலகத்தில் எந்த நாட்டிலையுமே கிடையாது, இந்தியாவில் உள்ள பெக்குலியர் கேரக்டர். நெருக்கடியும் போது மத்திய அரசாங்கம் மிக உயர்ந்த அதிகாரம் வச்சுருப்பாங்க. கூட்டாட்சி தத்துவம்லாம் தவிடுபடியாயிரும், கூட்டாட்சி தத்துவமே கிடையாது. எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா யூனிட்டரி அரசாங்கம் தான், கூட்டாட்சிங்கிற தத்துவமே தவிடுபடியாகி போயிடும். அதுதான் முக்கியமான கேரக்டர். அப்போ நெருக்கடிங்கிறது நமக்கு பரிச்சையில் கேட்கக்கூடிய கேரக்டர். அடுத்து சிங்கிள் சிட்டிசன், சிங்கிள் சிட்டிசன். இப்போ நீங்கள் நம்ம தமிழனாக இருந்தாலும் வி ஆர் இந்தியன்ஸ் தான், தமிழன் ஒரு மாநிலத்துக்கு சிட்டிசன் கிடையாது. அமெரிக்கா வந்து டபுள் சிட்டிசன். நீங்கள் அமெரிக்காவில் சிட்டிசன் வாங்கினா ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏன்னு ஒரு சிட்டிசன் வாங்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. இப்போ நீங்கள் எந்த மாநிலத்துக்கு போகிறீங்க, கலிஃபோர்னியாவுக்கு போகிறீங்கன்னா கலிஃபோர்னியாவுக்கு ஒரு சிட்டிசன் வாங்கணும், 2. நம்ம ஊரில் அப்படி கிடையாது, இந்தியன் தான். இதுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீரில் மட்டும் சிங்கிள் தனி சிட்டிசன் இருந்தது, அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. சிங்கிள் சிட்டிசன், ஒரே குடியுரிமை, மாநிலத்துக்குன்னு ஒரு குடியுரிமை கிடையாது. அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியாலாம் பார்த்தீங்கன்னா ரெட்டை குடியுரிமை வச்சுருப்பாங்க. நேஷனல் லெவலில் ஒரு குடியுரிமை வச்சுருப்பாங்க, ரீஜன் லெவலில் ஒரு குடியுரிமை வச்சுருப்பாங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட்டு இன்டகிரேட்டட் ஜுடிஷரி, இன்டகிரேட்னா ஒருங்கிணைக்கப்பட்ட நீதிமன்றம். இப்போ ஒருங்கிணைக்க நீதிமன்றம் என்னென்னா சுப்ரீம் கோர்ட் இருக்குது, அதுக்கு கீழே 25 கை கோர்ட் இருக்கும், அதுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கும், அதுக்கு கீழே செஷன் கோர்ட்டு, சபார்டினேட் கோர்ட் இருக்கும். ஒருத்தன் கீழே ஒருத்தன், ஒருத்தன் கீழே ஒருத்தன், ஒருத்தன் கீழே ஒருத்தர் இருப்பாங்க. ஹையாரிக்கில் அப்படிம்பாங்க, இல்லை சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணால் எல்லாரும் கேட்டாகணும். அப்போ இங்கேருந்து நீங்கள் அப்பீல் போகிறீங்கன்னா இங்கே போவீங்க, இங்கேருந்து அப்பீல் போனீங்க இங்கே போவீங்க, இங்கேருந்து அப்பீல் போனால் இங்கே போகணும். ஒருத்தனுக்கு மேலே ஒருத்தன், ஒருத்தனுக்கு மேலே ஒருத்தன். அமெரிக்காவில் அப்படி கிடையாது, அமெரிக்காவில் ஃபெடரல் கோர்ட்டுன்னு இருக்கும், ஒவ்வொரு மாநிலத்துக்கு ரீஜினல் கோர்ட் இருக்கும், ஒருத்தன் ஒருத்தன் மேட்டரில் தலையிட மாட்டான். இங்கே அப்படி கிடையாது, சுப்ரீம் கோர்ட் கை கோர்ட் மேட்டரில் தலையிடுவான், கை கோர்ட்டு டிஸ்ட்ரிக் கோர்ட் மேட்டரில் தலையிடுவான், ஒருத்தன் ஒருத்தன் மேலே தலையிடுவான். ஒருங்கிணைக்கப்பட்ட உச்ச நீதிமன்றம், அவனுக்கு கீழே 25 உயர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், கீழமை நீதிமன்றம். ஏன்னா அப்போ வந்து மத்திய சட்டங்கள், மாநில சட்டங்கள் எல்லாத்தையுமே முரண்பாடாக அரசியல் முரணாக இருந்தால் செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரட்டை நீதிமன்றங்கள் இருக்கும், நமக்கு சிங்கிள் தான். இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட், சிங்கிள் ஜுடிஷரி. அடுத்தது ஆல் இண்டியா சர்வீஸ், இது முக்கியமானது. ஆக்சுவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு போஸ்ட் இருக்குது, ஐஆர்எஸ்ன்னு இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு போஸ்ட் இருக்குது, ஒரு சப் ரிஜிஸ்ட்ரு டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர்னு ஒரு போஸ்ட் இருக்குது. அப்போ மத்திய அரசுக்குன்னு ஆள் எடுக்கிறாங்க பப்ளிக் சர்வீஸ்க்கு, மாநில அரசுக்கு ஆள் எடுக்கிறாங்க, ரெண்டு பேருக்கு காமனாகவும் ஆள் எடுக்காங்க. ரெண்டு பேருக்கு காமன் எடுத்தால் அதுக்கு பேர் ஆல் இண்டியா சர்வீஸ். அப்போ என்னெல்லாம் இருக்குது, தெர் ஆர் 3 தான். ஐஏஎஸ் எல்லாருக்கும் தெரியும், கலெக்டர், ஆல் இண்டியா சர்வீஸ். ஆல் இண்டியா சர்வீஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசு தான் ஆள் எடுக்கிறாங்க, மத்திய அரசு தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க,
ஆனால் அவனை வேலை பார்க்குறதுக்கு மாநிலர்ஸுக்கு அனுப்பிவிட்ருவாங்க. அந்த மாநிலர்ஸ் வேலை பார்க்கும்போது இம்மிடியட் கண்ட்ரோல் வந்து மாநிலர்ஸ் கையில் இருக்கும், அல்டிமேட் கண்ட்ரோல் வந்து மத்திய அரசு கையில் இருக்கும். அப்போ இம்மிடியட் கண்ட்ரோல்னா என்ன, ஒரு ஆளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஆனால் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறது வந்து மத்திய அரசு தான் எடுக்கும். அதான் வந்து இது இம்மிடியட் கண்ட்ரோல், அல்டிமேட் கண்ட்ரோல். அப்போ ஐஏஎஸ், ஐபிஎஸ், எஸ்பி, ஐஎஃப்எஸ், ஐஎஃப்எஸ்னால் ஃபாரின் சர்வீஸ் நினச்சக்கூடாது, ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஃபாரின் சர்வீஸ் தான் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க, இது மாநிலத்தில் வேலை பார்க்க வரணும். அப்போ யார் வருவா, ஃபாரஸ்ட்காரங்க தான் வருவாங்க. தெர் ஆர் த்ரீ. ஏன்னா மத்திய அரசுக்கும் மாநிலத்துக்கும் சேர்த்து வேலை பார்க்கக்கூடாது. இது யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, இது எல்லாமே ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், யூபிஎஸ் தான் நினைச்சாங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ ஆல் இண்டியா சர்வீஸுங்கிறது மத்திய அரசுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஏன்னா இந்த மூணுமே, ஏன்னா மத்திய அரசுடைய எம்ப்ளாயி தான் இவங்க. அடுத்தது இன்டகிரேட்டட் ஆடிட் சிஸ்டம், சிஏஜி அப்படிம்பாங்க, கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். இந்த ஆடிட்டர் ஜெனரல் என்னென்னா ஆடிட்டிங் பார்ப்பாங்க, மத்திய அரசுக்கும் அவங்க தான் ஆடிட்டிங் பார்ப்பாங்க, மாநில அரசுக்கும் அவங்க தான் ஆடிட்டிங் பார்ப்பாங்க, லோக்கல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரே ஆள் தான் ஆடிட் பார்ப்பாங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது இந்த போஸ்ட், பவர்ஃபுல் போஸ்ட் இன் இந்தியா, டாக்டர் அம்பேத்கர் அதான் சொல்லியிருக்காங்க. அப்போ தணிக்கை செய்கிறாரு, மத்திய அரசுக்கும் அவர் தான் பண்ணுறாரு, மாநில அரசுக்கும் அவர் தான் பண்ணுறாரு. இதே அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்கு தனி, மத்திய அரசுக்கு தனி. அப்போ அந்த சிஏஜி யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறா, பிரசிடென்ட்டு தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. யார் ரிமூவ் பண்ணுறா, பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்தால் ரிமூவ் பண்ணணும், மத்திய அரசுக்கு தான் அதிகாரம். அப்போ நியமித்து நீக்கப்படுறது யார், இவங்க தான். மாநிலங்களை கலந்தாலோசிக்கலாம் மாட்டாங்க, ஆனால் அமெரிக்கா போகிறதுக்கு மாநில அரசு கேட்டு தான் ஒரு சிஏஜி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ சிஏஜி முக்கியமான போஸ்ட். அடுத்தது இப்போ நம்ம பார்த்தோம், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். மத்திய பட்டியல்னால் மத்திய அரசு சட்டமேற்றக்கூடிய அதிகாரங்கள், மாநில பட்டியலில் சட்டமிட்டது மாநில அரசுக்கு உண்டு, பொதுப்பட்டியலில் ரெண்டு பேரும் அந்த சட்டமிட்டலாம். அப்போ மாநில பட்டியல் ஒன்று பார்த்தோமா, மாநில பட்டியலில் என்னது, மாநில அரசாங்கம் சட்டமிட்டக்கூடிய துறைகள். அப்போ அந்த மாநில பட்டியலில் மத்திய அரசு கை வைக்கலாமா, கை வைக்கலாம், எக்ஸ்க்ளூசிவ் பவர் கிடையாது. ஆனால் மத்திய பட்டியலில் மாநில அரசு கை வைக்க முடியாது, தட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் பவர். ஆனால் மாநில பட்டியலில் கை வைக்க முடியாது. அப்போ மாநில பட்டியலில் கை வைக்கலாம், எப்போ கை வைக்கலாம், ஒரு அஞ்சு டைமில் கை வைக்கலாம். அதுதான் ஒரு கோடு வேர்டில் கொடுத்துருக்கேன், ரீ டு பிஏன்னு சொல்லி. நான் ஒரு கோடு வேர்டு திரும்ப திரும்ப படித்து பார்த்தா ஞாபகம் வந்துடும், ரீ டு பிஏ. ரீல முதலெட்டு ஆர், ராஜ்யசபா ஒப்புதல் கொடுத்தா கை வைக்கலாம், ஆர்டிகல் 249. ராஜ்யசபான்னா என்ன அர்த்தம், மாநிலங்களவைன்னு அர்த்தம், மாநிலங்களுக்கு குரல் கொடுக்கக்கூடியவை, அவனே மாநில பட்டியல் கை வைக்கணும் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு எமர்ஜென்சி டைமில் கை வைக்கலாம். நம்ம பார்த்தோம் எமர்ஜென்சி டைம்ஸில் டோட்டல் ஓவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும், அப்போ என்னன்னாலும் மாற்றலாம். அப்போ வந்து மாநில பட்டியல் எமர்ஜென்சி டைமில் எந்த துறையினாலும் மத்திய பட்டியலுக்கு மாற்றி விடலாம். அடுத்து டூன் போட்டிருக்கேன், டூன் என்னென்னா இரண்டுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் சேர்ந்து மாநில பட்டியலில் கை வைங்க அப்படி மத்திய அரசு ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்காங்கன்னு வச்சுருங்களேன், அப்பவும் கை வைக்கலாம். அடுத்தது பி, பிரசிடென்ட் ரூல். பிரசிடென்ட் ரூல் ஒரு ஸ்டேட்டில் இம்போஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ மத்திய அரசு மாநில பட்டியலில் நினைச்சலாம் கை வைக்கலாம். ஏ ஃபார் என்ன, அக்ரிமெண்ட். இப்போ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க, அதான் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் போடும்போது அந்த மாநில பட்டியலில் அக்ரிமெண்ட் போடும்போது அந்த மாநில பட்டியலில் மத்திய அரசு கை வைக்கலாம். அப்போ அஞ்சு அஞ்சு டைம் ரீ டு பிஏ, ராஜ்யசபா ஒப்புதல் கொடுத்தா கை வைக்கலாம், எமர்ஜென்சி டைமில் கை வைக்கலாம், இரண்டுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் கேட்டால் கை வைக்கலாம், பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் இருக்கும்போது கை வைக்கலாம், அடுத்தது அக்ரிமெண்ட் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் இருக்கும்போது கை வைக்கலாம். இதுதான் கொடுக்குறாங்க. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மாநில பட்டியலில் பாராளுமன்றம் கை வைக்கலாம், ஏன்னா அதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்போ வந்து கை வைக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, எக்ஸ்க்ளூசிவ் பவர்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல முடியாது. அடுத்தது அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர், ஆளுநர் நியமனம். ஒரு மாநிலத்துடைய ஹெட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா கவர்னர். இப்போ நம்ம தமிழ்நாட்டையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மாநிலத்துடைய ஹெட்டு யாருன்னா கவர்னர். கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுற யார், யாருன்னா பிரசிடென்ட். கவர்னர் யார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஏஜென்ட். இவர் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் விசுவாசமாக இருப்பார், ஏன்னா அதான் கொடுக்கும். ஆளுநர் வந்து ஒரு ஒரு மாநிலத்துடைய ஹெட்டு, ஆனால் அவரை யாரை நியமிக்கிறது, யார், சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரசிடென்ட்டு, மத்திய அரசுடைய ஏஜெண்ட்டு. ஏன்னா இந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஹெட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா கவர்னரு. இந்த கவர்னர் எல்லாமே மத்திய அரசு கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க. இதே அமெரிக்காவில் வந்து அப்படி கிடையாது, எலெக்ஷன் வச்சு எடுப்பாங்க, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கவர்னர் என்னது, எலெக்ஷன் வச்சு எடுப்பாங்க. நம்ம இந்தியா பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கவர்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா அப்பாயிண்டட். யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன் கிடையாது, ஆளுங்கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ இவங்க யா எங்கே விசுவாசத்தன்மையை காட்டுவாங்க, ஆளுங்கட்சிக்கு தான் விசுவாசத்தை காட்டுவாங்க. அப்போ வந்து இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சாதகமான இதுதான். அடுத்தது இன்டகிரேட்டட் எலெக்ஷன் சிஸ்டம், ஒருங்கிணைக்கப்பட்ட தேர்தல் முறை. ஒருங்கிணைக்கப்பட்டதுன்னா இப்போ மத்திய அரசுக்கு எம்பிக்கு எலெக்ஷன் நடக்கும்,
மாநில அரசுக்கு எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்கும். ரெண்டுக்கும் எலெக்ஷன் யார் நடத்துவா? இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் தான் நடக்கும். ஒரே ஆள் தான். மத்திய அரசுக்கு தனி எலெக்ஷன் கமிஷன், மாநில அரசுக்கு தனி எலெக்ஷன் கமிஷன்லாம் கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் அவன் தான். இந்த லோக்கல் பாடிங்கிற கான்செப்ட் இந்தியாவில் வந்து 1992 தான் வருது. அரசியலமைப்பு உருவாக்கும் போது கிடையாது. அதனால் லோக்கல் பாடிக்கு எலெக்ஷன் வைக்கிறது மட்டும், மாநில தேர்தல் ஆணையன்னு ஒரு ஆணையம் உண்டு. அது இதில் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேருக்கு எலெக்ஷன் நடத்துறது யார் தான்? இந்திய தேர்தல் ஆணையம் தான். அப்போ அதுதான் ஒருங்கிணைக்கப்பட்டது. அவரை நியமிக்கிறது யார்? குடியரசுத் தலைவர். ஏன்னா இதில் மாநிலத்தில் எது ரெக்கமெண்ட் கேட்பாங்க? ஒரு ரெக்கமெண்ட் கேட்க மாட்டாங்க. இதே அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷனுக்கு ஒரு அமைப்பே வச்சுருக்காங்க. அமெரிக்கா பொறுத்தவரைக்கும் தனித்தனி தேர்தல் அமைப்பு வச்சுருக்காங்க. அந்த அமைப்பு தான் அதை பண்ணும். கூட்டாட்சிக்கு ஒரு அமைப்பு, ஒரு மாநிலத்துக்கு ஒரு அமைப்பு வைப்பாங்க. நம்மையில் அப்படி கிடையாது. மாநில அரசுலாம் கலந்து ஆலோசிக்க மாட்டாங்க. மத்திய அரசு எடுக்கிறது தான் முடிவாக இருக்கும். அடுத்தது மாநில மசோதாக்கள். மசோதானா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கவர்னர் இருப்பார், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கும், சில இடத்துல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கும். ஒரு பில்லு ரெண்டு அவையிலும் நிறைவேற்றப்பட்டு கவர்னர்கிட்ட போகும். அல்லது உறவை தான் இருக்குன்னா, உறவையில் நிறைவேற்றப்பட்டு கவர்னர்கிட்ட போகும். கவர்னர் என்ன பண்ணால், ஒப்புதல் அளிக்கலாம், அசன்ட், இல்லைன்னா வித்துகோல்டு பண்ணலாம், இல்லைன்னா ரீகன்சிடர், மறுபரிசீலனைக்கு அனுப்பலாம். இது போக இந்த மூணு அதிகாரம் பிரசிடெண்ட்டுக்கு உண்டு, கவர்னருக்கு உண்டு. இது போக கவர்னருக்கு ஒரு அதிகாரம் உண்டு, எந்த ஒரு பில்லையும் ரிசர்வ் பண்ணி பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பிவிடலாம். பிரசிடெண்ட் அதை என்ன பண்ணோம்னா, தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அதுக்கு ஒப்புதல் போடலாம் போடலாம், இல்லை ஒப்புதல் போடாமல் இருக்கலாம், திரும்ப மறுபரிசீலனைக்கு அனுப்பிவிடலாம். இந்த மறுபரிசீலனைக்கு அனுப்பிட்டு திரும்பியும் பிரசிடெண்ட்டை போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பியும் மறுபரிசீலனைக்கு அனுப்பலாம். திரும்பியும் அங்கே போகுதுன்னா திரும்பியும் மறுபரிசீலனை எத்தனை தடவைனாலும் பண்ணலாம் மாநில பில்லை பொறுத்த வரைக்கும். இதே மத்திய பில்லாக இருக்குன்னு வச்சிங்கன்னா, ஒரு தடவை தான் மறுபரிசீலனை பண்ணணும். அதுதான் கொடுக்குறாங்க. ஆளுநர் மசோதாவை ஒதுக்கிட்டு ரிசர்வ் பண்ணி அனுப்புகிறாரு. யாருக்கு ரிசர்வ் பண்ணி வருது? பிரசிடெண்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணி அனுப்புகிறாரு. அவர் மறுபரிசீலனை முதல் முறை பண்ணலாம், ரெண்டாம் முறை பண்ணலாம், மூன்றாம் முறை பண்ணலாம், நான்காம் முறை, எத்தனை முறைனாலும் பண்ணலாம். அதுக்கு முழு வீட்டோன்னு போவார். அப்போ மாநில பட்டியல் சம்பந்தமாக ஒரு கவர்னர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு ஒரு பில்லை ரிசர்வ் பண்ணி அனுப்புகிறான்னு வச்சிங்களேன், இவர் என்னன்னாலும் அந்த பில்லுக்கு நடவடிக்கை எடுக்கலாம். அமெரிக்காவில் அப்படி கிடையாது. அமெரிக்காவில் வந்து மத்திய அரசு மாநில அரசில் தலையிடாது, மாநில அரசு மத்திய அரசில் தலையிடாது. இப்போ இது முக்கியமான அதிகாரம். நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் எப்பெல்லாம் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறோம், இந்த டிஃப்ரென்ஸ் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் தெளிவாக படிச்சிடும். அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் கூட்டாட்சி அரசாங்கத்துக்கும் ஒற்றையாட்சி அரசாங்கம் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னா, கூட்டாட்சி அரசாங்கம் சொல்லும்போது இரட்டை அரசாங்கம் இருக்கும், மத்திய அரசாங்கம் இருக்கும், மாநில அரசாங்கம் இருக்கும், டூ தன் மோர் கவர்மெண்ட், லோக்கல் அரசாங்கம் இருக்கலாம். இங்கே அப்படி கிடையாது, ஒரே அரசாங்கம். ஸ்ரீலங்கா எக்ஸாம்பிள், கூட்டாட்சி அரசாங்கிறது கண்டிப்பாக எழுதி வச்சுருக்கணும், கண்டிப்பாக எழுதி வச்சுருக்கணும், எழுதலைன்னா பிரச்சனை வரும். ஒற்றையாட்சி அரசாங்கத்தில் எழுதப்பட்டிருக்கலாம், எழுதப்படாமையும் இருக்கலாம். இப்போ வந்து எழுதப்பட்டிருக்குன்னா, அமெரிக்கா வந்து எழுதப்பட்ட சட்டம், எழுதப்படாததுக்கு இங்கிலாந்து வந்து எழுதப்படாத சட்டம். அடுத்தது கூட்டாட்சி அரசாங்கம்னா கண்டிப்பாக அதிகார பகிர்வு இருக்கும், மத்திய பட்டியல் மாநில பட்டியல் அதிகார பகிர்வு இருக்கும். இங்கே நோ, அதிகார பகிர்வே கிடையாது. கூட்டாட்சி அரசாங்கத்தை பொறுத்த அரசியலமைப்பு தான் மேலோங்கி இருக்கும். அரசியலமைப்பு படி தான் மத்திய அரசும் செயல்படணும், அரசியலமைப்பு படி தான் மாநில அரசும் செயல்படணும். ஒற்றையாட்சி பொறுத்த அரசியலமைப்பு படியும் இருக்கலாம், அரசியலமைப்பு இல்லாமையும் இருக்கலாம். அரசியலமைப்பு படின்னு சொல்லும்போது ஜப்பான், அரசியலமைப்பு இல்லைன்னு சொல்லும்போது என்னது இங்கிலாந்து. அடுத்தது ரிஜிட்டாக இருக்கணும், கூட்டாட்சினாவே அது ரிஜிட்டாக இருக்கணும், ஈஸியாக மாற்றிடக்கூடாது. இங்கே ரிஜிட்டாகவும் இருக்கலாம், ரிஜிட் இல்லாமல் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு, அடுத்த பாயிண்ட், நீதித்துறை சுதந்திரமாக இருக்கணும். கூட்டாட்சினா கண்டிப்பாக சுதந்திரமாக இருக்கணும், மத்திய அரசுக்கு சாதகமாக மாநில அரசுக்கு சாதகமாக இருக்கக்கூடாது. ஆனால் ஒற்றையாட்சிங்கிறது சுதந்திரமாகவும் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஈரவை கண்டிப்பாக இருக்கணும், லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு பைகாமரலாம் இருக்கும் கண்டிப்பாக. இங்கே ஈரவையும் இருக்கலாம். இப்போ அமெரிக்காவா பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஒற்றையாட்சி அரசாங்கம் தான், ஹவுஸ் ஆஃப் காமன், ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் ரெண்டாவே இருக்குது. சீனாவை பொறுத்த வரைக்கும் ஓரவை தான், இரவே இருக்கலாம், இரவே இல்லாமையில இருக்கலாம். அடுத்தது இரண்டு நிலையில் அரசாங்கம் இருக்கும், மத்திய அரசு மாநில அரசுன்னு. இங்கே ஒன்றே ஒன்று தான், இங்கே இரட்டை குடியுரிமை கொடுப்பாங்க கூட்டாட்சி அரசாங்கத்தில், இங்கே வந்து என்ன கேட்டால் ஒற்றை குடியுரிமை தான் கொடுப்பாங்க. அடுத்தது கூட்டாட்சி அலகுகள் மத்திய அரசுக்கு, இப்போ கூட்டாட்சின்னு சொல்லிட்டாவே யூனிட் யூனிட்டாக பிரிக்கிறாங்க. இந்த யூனிட் எல்லாமே மத்திய அரசுக்கு என்ன செய்யுங்கன்னா கடை பதில் சொல்லணும். ஒற்றைய அரசுலாம் எல்லாம் கிடையாது, சுதந்திரமாக இருப்பாங்க. துணை அலகுகள்லாம் சுதந்திரமாக அனுமதிக்கப்படுவது கிடையாது.
அப்போ இவங்க வந்து கூட்டாட்சினாவே மத்திய மாநில அரசு மத்திய இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஒவ்வொரு மாநில அரசு மத்திய அரசுக்கு கடமைப்பட்டவர்கள். இங்கே அப்படிலாம் கிடையாது. அதிகார பகிர்வு கண்டிப்பாக இருக்கும் கூட்டாட்சினா. இங்கெல்லாம் நோ, அதிகார குவிப்பு தான் இருக்கும். ஒற்றையாட்சிக்கு தான் எல்லா அதிகாரமும் கொடுத்துருப்பாங்க. இதை தான் நம்ம ஆளுக்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. என்னமாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மத்திய அரசு தான் அதிக அதிகாரம் இருக்குது. இது எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா, கேசி வியரே இதுதான் எக்ஸாமில் கேட்கக்கூடிய பண்ணுவீங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஃபேக்ட் தான் கேட்போம். ஃபேக்ட்டை நீங்கள் திரும்ப 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 படிச்சுட்டே தான் இருக்கும். கேசி வியரே என்ன சொல்கிறாருன்னா, அரை கூட்டாட்சி நாடு அப்படிங்கார், கோசி ஃபெடரல் அப்படிங்கார். இந்த அடிக்கடி எக்ஸாமில் ஏக்க ஒரு 10 தடவை கேட்டான். அரை இந்தியா வந்து அரை கூட்டாட்சி நாடு அப்படிங்கார். சந்தானம் இவர் என்ன சொல்கிறாருன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதிக டாமினன்ஸ் இருக்குது, எல்லா பவருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறார். பால் ஆப்பிள் பை ஒரு வந்து நியூயார்க்கில் உள்ளவர், இவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரீஃபார்மில் வருவார் இவர். இவர் என்ன சொல்வார்னா, அப்படிலாம் இல்லை, கூட்டாட்சி தத்துவம் தான் இது ரெண்டு, ஒற்றையாட்சி தத்துவம் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பால் ஆப்பிள் பை என்ன சொல்கிறார், அப்படிலாம் இல்லை, கூட்டாட்சி தான் இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனில் அதிகமாக இருக்குது அப்படிம்பார். மோரிஸ் ஜான்சன் என்ன சொல்கிறாருன்னா, பேரம் பேசும் கூட்டாட்சி, பார்கெனிங் பண்ணுற மாதிரியே இருக்குது, எல்லாமே இயற்கையாக கொடுக்க மாட்டேங்காங்க, ஒவ்வொரு ஆட்டையும் மாநில அரசு கேட்டு 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 மத்திய அரசு ஸ்பான்சர் அடிச்சிட்ருக்கு, அப்போ பார்கெனிங் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. ஐவர் ஜென்னிங்ஸ் என்ன சொல்லுன்னா, சென்ட்ரலைஸ்ட் ஃபெடரலிசமாக இருக்குது, மத்திய அரசுக்கு தான் கூட்டாட்சி தத்துவம் அதிகமாக இருக்குது அப்படிங்க. அப்புறம் பொம்மை வழக்கு, இது முக்கியமான வழக்கு. 94 பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் பொம்மைன்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கார், அவருக்கு மெஜாரிட்டி இருந்தும் 356 ஆர்டிக்கல் பயன்படுத்தி மாநில அரசை கலைச்சிருவாங்க. அப்போ அந்த பொம்மை கேஸ் ஜட்ஜ்மெண்ட் 94 கொடுக்காங்க. என்ன கொடுக்காங்கன்னா, ஒரு மாநிலத்தில் மெஜாரிட்டி இருந்தனா எக்கான கொண்டு அவங்களுடைய ஆட்சை கலைக்கக்கூடாது. அப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு மாநிலத்துடைய ஆட்சி கலைக்காங்கன்னா மெஜாரிட்டி இருந்தால் கலைக்கக்கூடாது, மெஜாரிட்டி இல்லைன்னு தான் கலைக்கணும். அப்போ பொம்மை கேஸுங்கிறது ஒரு முக்கியமான கேஸ். அப்போ நம்ம படித்தது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்போ கூட்டாட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறது 7 கேரக்டர் இருக்குது, ஒற்றையாட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறது 14 கேரக்டர் இருக்குது. இதை வந்து நல்லா புரிஞ்சு படிக்கணும். நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுருங்க, A3 நோட்ஸ் பக்கா நோட்ஸு, அதை எடுத்து கையில் வச்சு மெதுவாக படிங்க, அசால்ட்டாக நினைக்காதீங்க. இப்போ ஜென்ரல் நாலேஜ் இப்போ எல்லாருமே நினச்சாங்கன்னா தமிழை கொண்டு வந்தாங்க ஜென்ரல் நாலேஜ் இதாகிடும் வீக்காகிரும்னுங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. தமிழ் எல்லாருமே இன்னும் கொஞ்ச நாள் கழித்து எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏன்னா ஆனால் ஜென்ரல் நாலேஜ் நீங்கள் படிக்கணும், விட்டக்கூடாது. ஜென்ரல் நாலேஜ் தான் ப்ளே பண்ணும், முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். அதனால் ஃபஸ்ட்டு எலிஜிபிள் ஆகிறதுக்கு ஓகே, தமிழ் மேக்ஸும் படிங்க, ஆனால் ஜென்ரல் நாலேஜாக அவாய்ட் பண்ணிடாதீங்க. நல்லா தெளிவாக படிங்க. ஒரு கான்செப்ட் நீங்கள் படிக்கிங்கன்னா திரும்ப 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 படித்து தெளிவு பண்ணிடுங்க. ஏன்னா புரிஞ்சு படிங்க, புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா மொட்டை மனப்பாடம் பண்ணுன்னு பேரக்கூடாது, புரிதலோடு படிங்க. ஏன்னா ஒரு டீமாக உட்காந்து படிங்க. அதனால் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமும் சொல்லி சூஸ் பண்ணிட்டோம், கால் ஃபார் வரதான் செய்யும். ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஏங்கி, கவர்மெண்ட்டுங்கிற இயந்திரம் இயங்கிகிட்டே தான் இருக்கும். அப்போ கால் ஃபார் வராது, இது வராது, அது வராது, அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. உட்காந்து படிங்க, உறுதியாக வேலை கிடைக்கும். நன்றி. சுரேஷ், IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.